வணக்கம் நேர்களே. இந்த பதிவில் நம்ம பேச போகிறது வருங்கால தலைவர்களுக்கான தலைமை பண்பு. இந்த பதிவில் நம்மளோட பேசுகிறதுக்காக இணைஞ்சிருக்கார் நம்ம அன்பிற்குரிய வழக்கறிஞர் திரு அரங்க சம்பத்குமார் அவர்கள். வணக்கம் வழக்கறிஞரே. வணக்கம். போன பதிவில் வந்து திரு சுக்கிங்கிறவங்க ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு. அவங்க என்ன கருத்து போட்டிருந்தாங்கன்னா, ஒரு விண்ணப்பம் வச்சுருக்காங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைமை பண்பு என்றால் என்ன, கடந்த 50 வருடங்களில் சிறந்த தலைமை பண்பின் எடுத்துக்காட்டு முன்மாதிரி, இதில் ஒரு பதிவு போடுங்க அப்படின்ட்டாங்க. அதனால தான் இந்த பதிவில் உங்களை அழைச்சிது. இப்போ இது வந்து வருங்கால தலைவர்களுக்கான பண்பு அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி, ஒரு தலைவன் என்றால் என்ன, எப்படி இருக்கணும், ஒரு தலைமை பண்புங்கிறது என்ன, விளக்குங்களேன். இல்லை, முதல்ல தலைவன் நீங்கள் கேட்ட மாதிரி நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம்லாம் பார்க்க முடியாது. ஒரு தலைவன் என்பவன் வந்து தன்னை எப்படி அமைத்து கொள்கிறான் என்பதை பொறுத்து தான் அவனை சுற்றி இருக்கிற மக்களை அவன் பாதுகாக்க முடியும். அது போர் தலைவனாக இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அமைப்புக்கு இருக்கிற ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, தன்னை அவன் பண்படுத்திக்கிட்டால் தான் பிறரை பண்படுத்த முடியும், சரியான வர முடியும். அந்த தலைவன் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும், அப்போ வந்து எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சிடும். எப்பொழுதுமே ஒரு எதிர்மறையாக சிந்திக்கிறது, அதான் நேர்மறையாக சிந்திக்காமல் எதிர்மறையாக சிந்தித்து பார்க்கறது. இப்போது காமராஜர் இருந்தார், அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொண்டர்களில் அவரோட ஒட்டி இருக்கிறவங்க இருப்பாங்களா, ரொம்ப அவரையே கூட இருந்துக்கிட்டு நீங்கள் தான் தலைவர், உங்களை தவிட்டா வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அங்க சுத்தி இருந்திருக்கும் ஆதரவாளர்கள். ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க, அது சும்மா அதை சுத்திட்டு இருக்கும், அது எல்லா கட்சியிலும் இருக்கிறது, காங்கிரஸ்லயும் இருந்திருக்கும். இப்போ அவரை போய் இது செய்தித்தாள்லாம் நான் படித்த இதுதான் நான் சொல்றேன். அவரை போய் நம்ம வந்து காங்கிரஸ் ஆட்சியில் என்னென்னலாம் செஞ்சோம்னு சொல்லி ஒரு படம் எடுத்து வெளியிட்டுருணும் அப்படின்னு. ஆவணப்படம், ஆவணப்படம் எடுத்து வெளியிட்டா மக்களுக்கு அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும், நம்ம என்னென்ன செஞ்சோம் ஒன்று தெரியலன்னு. அது சரி, இந்த படம் எடுக்க எம்மா செலவாகும் அப்படின்னு கேட்டார். ஒரு 4-5 லட்சம், அப்போ 5 லட்சங்கிறது பெரிய தொகை. 5 லட்சம் செலவாகுமா, பரவாயில்லையே, நான் 5 லட்சத்துக்கு நான் 5 பள்ளிக்கூடம் கட்டி விடுவேனே, ஒரு ஒரு தனியாக உள்ள ஒரு ஆசிரியர் பள்ளியை கூட நான் வச்சுருவேனே அந்த 5 லட்சத்தை வச்சு. நீ பணம் போட்டு காட்டுறேங்கிற என்ன பயன்படும் உனக்கு, பார்த்துட்டு ஆமான்ட்டு போக போகிறான். மக்கள் தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிறாங்க, தெரியாட்டி பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் மக்களுக்காக செய்கிறேன், மக்களுக்கு பயனடையுதா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். அதனால் படம் போட்டு காட்டுறதெல்லாம் நான் விருப்பம் இல்லை, எந்த படமும் எடுக்க வேண்டாம், என்னை வைத்து எந்த ஆவணப்படமும் எடுக்கக்கூடாது, அதுக்குள்ளே பணத்தை கொடுங்க நான் பள்ளிக்கூடம் தருகிறேன்ட்டார். இப்போது ஒரு தலைவன் என்ன செஞ்சுருக்கிறான், தன்னுடைய விளம்பரமோ அல்லது தான் செய்த செயலை ஒரு விளம்பரப்படுத்தி அதனால் ஒரு அரசியல் ஆதாயமோ பெற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற மனநிலையுடைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு அதில் ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன். என்னென்னா, காமராஜர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவர் தேசிய அளவிலான பொறுப்பெல்லாம் வகிச்சிருக்காரு. அது தேசிய அளவில் பிற்காலத்தில், அதுதான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு ஏற்கனவே ஒரு அரசியல் ஒரு செல்வாக்குங்கிறது அவருக்கு இருந்துச்சு. இந்த மாநில அளவு பொறுப்பை நம்பி அவருடைய அரசியல் வாழ்க்கை இல்லை, அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இந்த மாநில பொறுப்புங்கிறது ஒரு சின்ன அங்கம்தான். அதனால விளம்பரப்படுத்தி தன்னை தக்க வச்சுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு வரல, அவர் வேண்டான்ட்டாரு. இல்லை, அந்த செலவை செய்தால் என்ன பயன், கல்வி கூடம் திறந்தால் என்ன பயன், ரெண்டையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறார். அது நிரந்தர பயன், பள்ளியும் குழந்தைகளையும் வளர்த்து விடுவது என்பது ஒரு தலைவனுடைய கடமை, என் கடமையில் நான் தவறிவிடக்கூடாது. அதனால் அது நிரந்தர பயன் வேணுமா, உங்களுக்கு சாதாரண வந்துட்டு போகிற பயன் வேணுமா, டெம்பரவரி? அது கூடுதலாக அவர் எந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா, ஒரு அகில இந்திய அளவில் அவர் புகழ் பெற்று இருந்தாருங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு வர்ற அவருக்கு கிடைக்கிற பெருமை. ஆனால் தமிழகத்தில் அவர் நடந்துக்கிட்டதும் அவர் செய்த போராட்டங்களும் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாங்கிறதா, ஆன பிறகு எல்லாரையும் முதல்ல கூகுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு போத ஒரு வண்டி அதை நிறுத்தின்ட்டார் மொதல் நாளே. என்னையும் அது நல்லா இருக்கிறவனுக்கு கான்வாயில் ஏன் சத்தம் போட்டு போகிறீங்க, இல்லை இல்லை முன்னாடி எப்படி போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் போலீஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாரு. எதுக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்க, இல்லை இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு,
ஏன்னா ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு. அதில் தான் எதுக்கு நம்ம அதை சொல்கிறோம்னா, அவர் செய்கிற எந்த செயலுமே தனக்கு பயனாகவோ அல்லது தனக்கு பாதுகாப்புக்காகவோ தனது விளம்பரத்துக்காகவோ இல்லாமல், அது எதை செய்தாலும் மக்களுடைய நலனுக்காக போய் சேரணும். அது ஒரு பண்பு. அவருக்கு அந்த அவசியம் அன்னைக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய அவசியம் இல்லாமல் என்னன்னு கேளுங்களேன். இப்போ அவர் இருந்த கட்சிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர் இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். அவர் இல்லாட்டினாலும் அவருடைய இடத்த நேரப்போ அந்த கட்சி எத்தனை பேரை வேணாலும் நியமிக்கலாம். அப்போ அவருடைய பார்வையில் நான் இல்லை என்றாலும் என் கட்சி என்னை போல் இன்னொருத்தரை வச்சு இந்த வேலையை செஞ்சுக்குவாங்க, நான் இதே பதவிக்கு போட்டி போட்டு வர எனக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு நினச்சிருக்கலாம். பண்பட்ட ஆள், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் வாக்கு அரசியலில் வரும்போது ஒரு நல்ல எண்ணம் கொண்ட தலைவன் கூட வாக்கு அரசியலில் வாக்கு பெற்று தான் வரணும். அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் என்ன செஞ்சேங்கிறத சேர்க்காமல் அந்த ஞாபகத்தை கட்டி காக்க முடியாது. அதை படம் இவருக்கு அந்த அவசியம் வரல, அதனால செய்யலை. அப்படி கிடையாது, அதை படம் போட்டு காட்ட வேண்டாம். நான் ஒரு கூட்டுற மாதிரி படம் போட்ட முதல்வர்கள்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில், குப்பையை கொட்டியே கூட்டினாங்க கூட்டுற மாதிரி. அந்த மாதிரி எந்த படமும் போடவே வேண்டாம். கட்டியிருக்கிற அணைகள், செய்திருக்கிற அந்த செயல்பாட்டினால் பெற்றிருக்கிற பயன் மக்களுக்கு, அது போய் சேரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவே மக்களுக்கு தெரிஞ்சிடும். அது நீ உன் செயல் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து அதில் பயன் பெறுகிற ஒரு நிலை வந்துச்சுன்னா தானாகவே இது யார் செஞ்சதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி தான் ஒரு தலைவன் இருக்கணுமே தவிர, தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காகவே ஒரு தலைவன் இருக்கிறத ஒத்துக்க முடியாது. அதனால் தலைவனுடைய பண்பில் தன்னை விளம்பரப்படுத்துகிற நிலை இல்லாமல் யார் இருக்காங்களோ அவன் தலைவனுக்கு உரிய தகுதி உடையவன். இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் வாக்கரசியல்ல மக்களோட நினைவில் அமர்றதுக்கு தேவைப்படுதே பரப்புரை. நீங்கள் இப்போ என் வாயை நின்றுறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இந்த வாக்கு அரசியல் வாக்கு அரசியலுங்கிறத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒன்றை பார்த்தான். இங்கே தான் இப்படி விளம்பரத்துக்கு இருக்கிறாங்கன்னு தெரியுது. 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட நரிகள் அடி, கையிலே பணம் இருந்தால் கழுதை கூட அரசன் அடி, கைதட்ட ஆள் இருந்தால் காக்கை கூட நரிகள் அடி, பொய்யிலே நீந்தி வந்தால் பொழுது நல்லாம் தலைவன் அடின்ட்டார் அவர். அப்போ தலைவன் வந்து பொய்யிலே நீந்தி வந்துக்கிட்டு இருக்கிறானோ இந்த காலத்தில்? அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக எதிர்மறையாக சிந்திச்சு ஒரு பாடலில் கொண்டாந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அது எந்த அரசியல் தலைவருக்காக எழுதின பாட்டுன்னு சொல்லிருங்க. அதெல்லாம் இல்லை, எந்த அரசியல் தலைவருக்காக எழுதலை, அவர் கருத்தா ஒரு படத்தில் பதிவு பண்ணார். அதில் நடித்தவருக்கு அதில் பயன்பெற்றுச்சா பயன்பெறலையாங்கிறத பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு கவிஞனா ஒரு நாட்டினுடைய அது ஓட்டு வங்கி தேடி ஓடுகிற ஒரு நிலையில் யாரெல்லாம் தலைவன் எப்படிலாம் இருக்கிறான் இல்லை அது இந்த அப்படிங்கிறத 60 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் எதிர்மறையாக சிந்திச்சு அதை கொண்டாந்து மக்கள் மத்தியில் பதிவு பண்ணிட்டான். இல்லை அதை நான் ஏற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களில் சிலர் வந்து இளைஞர்கள், அவங்க வந்து நீங்கள் சொன்ன அந்த படத்தை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து எம்ஜிஆர் நடித்த படம் நேர்களை, எம்ஜிஆர் கொடுத்த வாய்ப்பில் தான் அந்த கவிஞர் வந்து அந்த பாடல் ஆசிரியர் அந்த பாடல் எழுதுகிறாரு. உயர்ந்த எண்ணம் தான், நியாயமான சிந்தனை தான். ஆனால் திரைப்படங்களை எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் பரப்புரைக்கு பயன்படுத்திக்கிட்டார் அந்த படத்தில். அதே அப்போ எதிர் விமர்சனம் யாரை நோக்கி அந்த பாட்டு எழுதப்பட்டுச்சுங்கிற கேள்வி வருது. அப்படிலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு அவர் இருந்த கட்சி, அவர் இருந்த நிலை, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அதுக்காக எழுதினாருல்ல, அந்த கதைக்களத்தோடு ஒட்டி வருகிறது அது. அதனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவன் மனசில் இருக்கிற சிந்தனையை இந்த கதை கருவோடு கொண்டுட்டு போய் பொருத்தி எழுதுற அவன் தான் கவிஞன். அது கண்ணதாசனுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய போட்டி. அதில் நம்ம சப்ஜெக்டை மாறி போயிட வேண்டாம். ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது? அப்போது கையில் பணம் இருந்தால் தலைவனாக எல்லாம் போல்ருக்கு, கைதட்ட ஆள் இருந்தால் தலைவனாக எல்லாம் போல்ருக்கு, ஒன்றுமே தெரியல காக்கா பாமா அம்மா இது வெள்ளை காக்கானு வெள்ளை காக்கான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் தலைவன் ஆகிடலாம். அது 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கூட்டத்துக்கு ஒன்று குவாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து காசு கொடுத்து லாரியில் கொண்டு இறக்கி விட்டால் தான் ஆள். அப்போ அவன் என்ன சொல்லிட்டான், அப்போ கை தட்டுறதுக்கு ஆள் நீ காசு கொடுத்து கூப்பிடுறேன் அதானே? அந்த கூட்டம் வாக்கு அரசியல் வருது. வாக்கு அரசியல் விட்டுருங்க, ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அது இருக்கக்கூடாது. உன்னுடைய செய்கையை பார்த்து, உன்னுடைய கொள்கையை பார்த்து, உன்னுடைய நடைமுறையை பார்த்து உன்னை விரும்பி வருகிறவர்களாக நீ முதன்மைப்படுத்தி காட்டணும். அப்போ தான் உன்னுடைய தலைவனுக்கு உரிய ஒரு இலக்கணம். இல்லை நீங்கள் வந்து நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அவன் எழுதின பாட்டை நம்ம சொல்கிறோம். அவன் எதிர்மறையாக எழுதி கொண்டு வந்து வச்சுருக்கிறத நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குல்ல. இன்றைக்கி கையிலே பணம் இருந்தால் கழுத கூட அரசன், இன்றைக்கி
கைதட்ட ஆள் இருந்தால் போதும், கொண்டாந்து லாரில் இறக்கி விட்டு கைதட்ட சொல்கிறான் தலைவர் யாராவது ஒரு பேர் சொல்லுவான். அந்த தலைவர்கள் ஆட்சிக்கு வந்து நல்லதே செய்யலையா அவர்களே அப்படிங்கிறது மட்டும் ஒரு பேர் சொல்கிறான்னு வச்சு அது கைதட்டுறான். இப்போ என்ன கைதட்ட வேண்டிய அவசியம்? கை காட்டுவாங்க பக்கத்தில். இல்லை இல்லை, கை தட்டுறான். ஒரு மீட்டிங்கில் கலைஞரே சொன்னார், இந்த மாதிரி கூச்சலிட்டிங்கன்னா நான் வந்து கூச்சலிடுறதுக்கும் மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னே கலைஞர் பேசுகிறார். அப்போ ஒரு பெயரை சொன்னால் கைத்தட்டுறான்னு சொன்னால் ஏன் கைத்தட்டுறேங்கிறது பொருள் அறியாமல் தட்டுறான். ஏன்னா கொண்டாந்து கொடுத்து உட்கார வச்சுருக்கணும் கைத்தட்டுறது. ஸோ இதை 60 வருஷத்துக்கு முன்னாடி யூகிச்சு எழுதுகிறான் பாரு அவன். அப்போ அன்றைக்கும் அப்படி இருந்திருக்குமோ, அப்படி இருந்திருக்கிற மாதிரி அவர் கருதி இருக்கிறார். அப்போ தலைவனுக்குரிய இலக்கணங்கள் அது அல்ல. உனக்கு நீ என்ன செய்கிறங்கிறதே தெரியவிடாது நாட்டில். ஏன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற செயல் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து, அதனால் இன்னை வரலையும் அவன் கல்வியை கண்டிருந்த காமராஜர் ஏன் சொல்றீங்க? ஏங்க, சாதனை மக்களுக்கு சாதனை எல்லாம் ஏற்கிறாங்க. நிஜமாவே ஒரு விளம்பரம் இல்லாம அவர் அவர் செஞ்ச சாதனை நல்லதுக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையா? 67 ஏன் தோத்தாரு? 67 தோத்தது அவரு, அது பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கு. அப்ப அவரோட சாதனைகள் எங்க போச்சு? இல்ல, தலைவனுடைய பண்புல இருந்து அவர் மாறினாரான்னு தான் நீங்க பார்க்கணும். ஜெயிச்சுட்ட தோத்துட்டாரு, மக்கள் போய் கூடி நிக்கிறாங்க, சில பேர் அழுகுறாங்க, வெடி போடுறாங்க. எதிர்கட்சிக்காரவங்க அவங்க வீட்டுக்கிட்ட கொண்டாடுற வெடி போடுறாங்க, கொண்டாடுறாங்க. இந்த பாருங்க, நம்ம வீட்டுக்கிட்டே வந்து வெடி போடுறாங்க அப்படின்ற போடட்டும். அவன் ஜெயிச்சு விட்டான், வெடி வச்சு கொண்டாடுறான். இதுக்காக தானடா நம்ம பாடுபட்டோம், இதுதானடா ஜனநாயகம். மக்களாட்சிங்கிறது என்ன? ஒருவனை தேர்ந்தெடுக்கிறது மக்கள், ஒருவனை தோற்கடிக்கிறது மக்கள். அதை கொண்டாடும் பொழுது கொண்டாடிட்டு போகிறான், மகிழ்ச்சியாக ஏற்றுட்டு போயேன் அப்படின்னு சொல்கிற மனநலம் இருக்குவார். அதுதான் தலைவனுடைய பண்பு, தலைமை பொறுப்பு. ஆனால் அதை போய் ஆள் வச்சு அடின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அது தலைவனுடைய பண்பு இல்லை. இப்போ ரயிலில் போகிறவங்கள பூரா தீ வச்சு கொளுத்தினா அவன்லாம் தலைவன் ஆகிட்டான் அன்னைக்கு. அப்போ அவன்லாம் தலைவன் சொல்லிட முடியுமா? இல்லை. ஆனால் காமராஜர் வந்து அதுக்கு ஒன்றும் கிடையாது தோத்தன். இன்னொன்று சொல்கிறேன், அரசியல் நீங்கள் அவரை பற்றி அதிகமாக கேட்குறதால சொல்ல வேண்டியதார். 67 திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. எல்லா அவங்களுடைய எம்எல்ஏஸ் எம்பி கூட்டம் போட்டு 6 மாதம் வரலைக்கும் அவங்கள யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த அரசையும் அரசு எப்படி நடத்தணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு 6 மாதம் ஆகும். அதுதான் தலைவனுடைய பண்பு. நீ அண்ணன் சரியாக போய் சட்டசபையில் போய் கேள்வி கேட்டு சும்மா கலாட்டம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள், குறித்து வச்சிங்க. 6 மாதம் 8 மாதம் கழித்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை செய்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. இதுதான் தலைவனுடைய பண்பு. கேட்டாங்களா கேள்வி? ஆமாம், கேட்கல. காமராஜர் சொன்னவர் யாரும் அவங்கள கேள்வி கேட்கல. இல்லை இல்லை, அந்த 8 மாதத்துக்கு அப்புறம் கேட்டாங்களா? ஆ, கேட்டாங்க. அதுக்கும் பிறகு ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு தோத்தவங்க அப்புறம் தலையே தூக்கலையே. அது தூக்க முடியாது, அது தூக்க முடியாது. நீங்கள் ஒரு தலைவன்கிறத மட்டும்தான் சொல்கிறேன், அந்த கட்சியை பற்றி சொல்ல. ஏன் அதை நான் அப்படி கேட்குறேன்னா, கட்சிக்கும் இயக்கத்துக்கும் உதவாத தலைமை பண்பு ஒரு தலைமை பண்பா? இல்லை இல்லை, கட்சிக்கு உதவணுங்கிறது இல்லை, தலைமை பண்புங்கிறது வேற, கட்சிக்கு கிடைக்கிற லாப நட்டம்ங்கிறது வேற. ஒரு கட்சிக்கு கிடைக்கிற லாப நட்டங்கிறது வந்து பல்வேறு உறுப்பினர்களுடைய கூட்டு செயல் அது. ஆனால் அதுக்கு அந்த கட்சிக்கு தலைவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்து மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. ஆனால் அந்த சூழலையும் ஒரு தலைவனாக இருந்து என்ன செய்யணும், எப்படி அதை நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் தான் காமராஜர். அதெல்லாம் ஒன்றும் சார். அப்போ தலைமை பண்பு எப்படி இருக்கணும்? தனக்காக செஞ்சிக்கக்கூடாது, பிறருக்காக இருக்கணும். நீ செய்கிற செயல் வந்து மக்களுக்கு போய் சேரணும், சேர்ந்ததை உணர்ந்து அவர்கள் பெருமைப்படணும். அதுதான் அவருக்கு இருக்கு. எல்லாமும் வந்து தனக்கு வேணும் தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு செஞ்சால் அதுக்கு பேர் தலைமை பண்பும் இல்லை, சரிங்க, தலைவருக்குரிய இலக்கணமும் இல்லை. காமராஜர் அந்த இலக்கணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார், ஒத்துக்கிறேன். அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அவரை மாதிரி இருந்தாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதை தடுத்தாரா? அதுக்கான முயற்சியாவது செஞ்சாரா? அதுவும் தலைமை பண்பில் அடக்கம் தானே? இல்லை இல்லை, தலைமை பண்பு நான் எதுவும் செய்ய மாட்டேன், எல்லாரும் வெட்டுங்க திருடுங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு வேடிக்கை பார்க்கறது தலைமை பண்பா? இல்லை காமராஜரை நீங்கள் அப்படி குற்றம் சொல்றதை நான் ஏற்றுக்க முடியல. யாரையும் அவர் அப்படி செய்ய சொல்லவே மாட்டார், செய்ய சொல்லவும் இல்லை. செஞ்சதை தட்டி கேட்டாரா? செஞ்சதை என்னத்தை தட்டி கேட்கறது? அவருக்கு சிக்கது கேள்விப்பட்டிருந்தாருன்னா கூப்பிட்டு அதை கண்டிக்கிற பண்பு உடையவர் அவர். இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ரோடு போடுறான், அந்த ரோட்டை வந்து பிடபிள்யூ மினிஸ்டர் செக்கப் பண்ணிட்டு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறான் காமராஜர்கிட்ட. அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு அதை மீண்டும் ஒரு முறை ரோடு போட சொல்லிட்டார். அவர் பார்வைக்கு அவருடைய செய்திக்கு என்ன வருதோ
அதை ஒரு என்ன ஒரு தலைவனாக செய்ய முடியுமோ அதை செய்கிறாள். அதெல்லாம் தலைமை பண்புன்னா காமராஜரை தாண்டி ஒரு தலைமை பண்பை நம்மளால் பார்க்க முடியாது. இன்னொரு கண்ணோட்டத்தில் தலைமைங்கும்போது அந்த ஃபாலோவர்ஸ்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, தொண்டர்களும் வரணும்ல, அது தொண்டர்களை ஈர்க்காத பண்பு ஒரு தலைமை பண்பா? தொண்டர்களை ஈர்க்கிறதுக்காக நான் காசு கொடுக்கலாம், பிரியாணி வாங்கி கொடுக்கலாம், 180 வாங்கி கொடுக்கலாம், எல்லாமும் செய்யலாம். நீங்கள் கான்ட்ராக்ட் இருந்தால் உனக்கு வச்சுக்கன்னு சொல்லலாம், 100 பேரை கூட்டிகிட்டு வந்து சொல்லலாம். இதெல்லாம் தலைமை பண்பு கிடையாது. தலைமை பண்புங்கிறது ஒவ்வொரு செயல் எதை செய்தாலும் மக்களுக்கு நன்மை கருதியே இருக்கணும், அதுதான் தலைமை. எந்த செயல் செய்தாலும் நன்மை கருதி இருக்கு. இல்ல, ஒரு இயக்கம், ஒரு கொள்கை சார்ந்து இயங்குற ஒரு இயக்கம் இருக்கும்போது அவருக்குன்னு எல்லாரையும் கூட அழைச்சிட்டு போக வேண்டியது தலைமை. இல்ல, ஒண்ணு பார்த்து, அதாவது மனிதன் என்பவன் வந்து பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கணும். நான் வந்து தலைவனாக இருக்கிறேன், என்னை பார்த்து என் தொண்டன் படிச்சுக்கணும். தொண்டன் படிச்சுக்கிறானா இல்லையான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை, நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேங்கிறத முதல்ல நீ ஒன்ன பாரு, அப்புறம் மற்றதை பார்க்கலான்னு சொல்லுவோம்ல நம்ம. அது மாதிரி அவர் அவரை பார்த்துக்கிட்டார், அந்த பாதையில இருந்து ஒரு புள்ளி வழுவாமல் தன்னை அவர் பார்த்துக்கிட்டார். இல்ல, இயக்கத்தின் அதை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் வந்து அவர் மாதிரியே நடந்துக்கணும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா கால சூழல் மாறுகிற பொழுது, அவர்களுக்கு சூழல்கள் மாறுகிற பொழுது, இது காமராஜர்கிட்ட இருந்தால் காலெலாம் கிடைக்காதப்பா, ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துக்கு போகணும்னு போனாலெலாம் நிறைய பேர் உண்டு. அதனால் அவரை குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நம் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு தலைவனுக்குரிய பண்பு, அவன் தலைவன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னால், தன்னை உணர்ந்தவன், தனக்காக எதுவும் செய்து கொள்ளாதவன், தான் செய்வது அத்தனையும் பிறருக்காக பயன்பெற வேண்டும்னு நினைக்கிறவன், அதையும் சரியாக செய்கிறவன். இல்லை, தன் தொண்டர்கள் சிதறி ஓடுறத தடுக்காமல் இருக்கிறது எப்படி? எந்த தலைவனாலையும் ஓடுறவங்களை தடுக்க முடியாது. ஒரு கட்சியிலிருந்து ஜெயிக்கிறான், அப்படியே அடுத்த நாள் அந்த கட்சிக்கு போய் ஜாயின் பண்ணிடுறான். தலைவன் போய் கட்டுப்பிடிக்க முடியுமா? அது முடியாது. அதெல்லாம் நீங்கள் ஆனால் தலைவனுக்குரிய ஒரு பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பண்பை சரியாக வச்சுக்கிட்டு இருந்தவர் காமராஜர். அந்த இயக்கத்துக்கு அது உதவுச்சா? அது உதவுறத பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்னை பார்த்து பிறர் உணர்ந்து நடப்பணுங்கிறத, அவன் நடக்கலைங்கிறதுக்கு நான் ஏன் என்ன சொல்லிக்கணும்? நான் தான், எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு அவ்வளோதான். அதில் அவர் சரியாக இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா காமராஜர் கேட்ட கேள்வி கேட்டவங்க வந்து காமராஜருடைய வரலாற்றை எடுத்து படித்தாங்கன்னா அது சரியாக இருக்கும். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டுங்கிறது அவருடைய வரலாறு ஒரு பாடம். ஆனால் அந்த பாடத்தை நம்ம பாடத்திட்டத்தில் வைக்க மாட்டோம். ஏன்னா இருக்கிற தலைவர்களுக்கு சிக்கல் உருத்தும் தான். தலைவன் எப்படி இருக்க வேண்டும், காமராஜர் பாடத்தை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை படிக்கிறவன் இப்போ இருக்கிறவனை தலைவனை ஏற்றுக்கோனா? காலத்துக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன், 180 பிரியாணிலாம் கொடுத்து சில கட்சிகள்லாம் கூட்டம் கூப்பிட்டாங்க. அப்படி அவங்க பேச பேச புரியுதோ இல்லையோ கையெல்லாம் தட்டுனாங்க. அப்படி கூட்டம் சேர்த்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஆட்சிக்கு வந்தவர்களும் மக்களுக்கு நற்பணி செஞ்சாங்க தானே? நற்பணிலாம் சொல்லு, படி செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, நற்பணின்னு மட்டும் சொல்லிடுறாரு. அவங்க நல்லதே செய்யலையா? அப்போ நல்லது இங்கே கெட்டதுங்கிறது யார் முடிவு பண்ணணும்? காலத்தினுடைய விளைவுகள். ஒரு நல்லதும் கெட்டதும் எப்போ தெரியும்னா, பள்ளிக்கூடத்தை இப்போ மூடிவிட்டாங்க. இப்போ எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எத்தனை பள்ளி மூடி இருக்காங்க? 1800 பள்ளிகளை மூடிட்டாங்க, ஓராசிரியர் ஈராசிரியர் பள்ளிகளை. என்ன பயன்? இல்லை, அது அவங்க என்ன சொன்னாங்க, மூடலை நாங்கள் பெரிய பள்ளிகளோட இணைச்சிட்டோம். இது கல்லை நான் வந்து, இது கல் உள்ளே இருக்கிறது, தங்கப்ப பாத்திரத்தில் ஊற்றி கொடுக்குறேன் குடிங்கிற மாதிரி. அது கல் கல் தானே, நீ மூடந்து மூடனு தானே மக்களுக்கு. அந்த ஊரில் இருக்கிறவன் எங்கே போய் படிப்பான்? காமராஜர் அப்படி இல்லை. ஒரு ஊரில் 5 பிள்ளைகள் இருந்தால் போதும், ஒரு ஓராசிரியர் பள்ளி திண்ணையில் உட்காந்து சொல்லிவிடும், நான் அதுக்குள்ளே கட்டடத்தை உனக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவர். ஸோ மூடுறவங்களுக்கும் மூட திறந்து வச்சவங்களுக்கும் என்ன, நீ அப்போ திறந்தவன் என்ன முட்டாள? நான் அப்படி கேட்போம். இப்போ ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி நீங்கள் மூடிட்டீங்க, திறந்தவன் என்ன முட்டாளா? இல்லை, அதில் இல்லை, திறந்தவன் அறிவாளி. நீ மூடுற, நீ ஏன் மூடுறங்கிறது காரணம் என்ன சொல்கிற? பெரிய பள்ளியில் போய் படிக்கணுங்கிறது காரணம் இல்லை, உன்னுடைய பொருளாதாரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சரியான பிள்ளைங்க நிர்வாக சிக்கல் இருக்குங்கிறத பண்ணுறேன். சம்பளம் கொடுக்க முடியாமல் ஒரு பள்ளியை மூடுறவன் சாராய கடைக்கேந்த இருக்கிறான். நீ சாராய கடை மூடி பள்ளியை திறந்துருக்கணுமே தவிர, பள்ளியை மூடிட்டு சாராய கடை திறக்கிறது வந்து ஒரு தலைவனுக்குரிய பண்பு அல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்து செய்தாலும் அது அந்த செய்தி வந்து, அந்த செயல் வந்து மக்களுக்கு போய் நன்மையாக சேர வேண்டும்.
இப்போ இந்த பள்ளிகளை மூடிட்டிங்களா நன்மையாக மக்களுக்கு, அந்த மக்களை போய் கேட்டு பார்த்தா தெரியும். அந்த மக்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும், அந்த ஓராசிரியர் பள்ளியெலாம் ரொம்ப வளர்ச்சியடையாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம், ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற இடம், மலை பிரதேசங்கள், மலையில் வாழ்கிற மக்கள், அங்கெல்லாம் ஒரு 200 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க, 10 பேர் தான் படிப்பான், ஓராசிரியர் பள்ளி இருக்கும், அதை மூடிடுற நீ. அவன் கீழே வந்து படிக்கணும், எப்படி படிப்பான்? படிக்கிற 10 பேரும் படிக்க மாட்டான். படிக்க மாட்டான். இப்போ மொத்தமாக நீ சாராய கடை திறந்து விட்டு எவனுமே படிக்கிறது இல்லை. அது வேறு விஷயம். அந்த சாராய கடையில் என்னன்னா, யார் எப்போ திறந்தாலும் அப்படி ஒரு பொருளாதாரம் வந்துடுச்சு, அதை ஒரேடியாக ஒரே அரசு நீதிமன்றத்தில் சாராய கடை மூடுனா அரசு நடத்த முடியாதுன்னு அஃபிடவிட் போடுறாங்க. ஆட்சி நடத்த பணம் தேவைப்படுது. தேவைப்படுது. பள்ளிக்கூடம் என்ன மூடுற நீ? வேற எது வேணாலும் மூடிட்டு போ. பள்ளிக்கூடத்தை மூடுறது எப்படி சரியா இருக்க முடியும்? 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு ஆள் உட்காந்து சொல்லி கொடுக்கணும். அதுதான் கல்வி. அதுதான் நீ கல்வியை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறது. அதை தான் காமராஜர் செஞ்சார். அப்போ ஒரு தலைவனுக்குரிய இலக்கணமும் பண்பும் என்ன? அரசு கஷ்டப்பட்டாலும் நான் பிச்சு எடுத்து கொடுக்குறேன் மதிய உணவு. உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுங்க, நான் தெருவில் நின்று பிச்சு எடுத்து கூட அந்த குழந்தைங்களுக்கு சோறு போட்டுருவேன். ஆனால் மதிய உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க, வளர்த்தாங்க. அதெல்லாம் நம்ம இல்லை. அது யாருக்கு முட்டை போட்டாங்கன்னு அப்புறம் தெரியும். நான் பொதுவாக சொல்கிறேன், அவரவர்கள் நிலையில் அவரவர்கள் வளர்த்தார்கள். ஆனால் தொடங்கி வைத்தது எப்படி உங்களுக்கு? அதுதானே அந்த தொடக்கத்துக்குரிய சிரமத்தை ஏற்றுக்கிட்டது. யார் பணம் இல்லைன்றான் அரசில் மதிய உணவு போட முடியாதுன்னு சுந்தர வடிவேலியை கூப்பிட்டு என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, இல்லை இல்லை பார்த்துட்டு வந்த பிறகு மதிய உணவு போட்டே ஆகணும்னு சொல்லி அதுக்காக தனியாக எல்லா இதில் இருந்து எடுத்து செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒதுக்குற பணத்தை இலவசம் கொடுக்கறதுக்கு மாற்றிடுறான். இது தலைமை பண்பா? எல்லாருக்கிட்டையும் இருந்து எடுத்து கல்வியை வளர்க்குறது தலைமை பண்பா? அல்லது எல்லாத்துலயும் இருந்து எடுத்து இலவசம் கொடுக்கறது தலைமை? எல்லா அத்தியாவசிய பொருளும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு அத்தியாவசிய பொருள் அவனுக்கு தெரியும் சார். அதாவது மிக்ஸி கிரைண்டர் வந்து அடிப்படை தேவை இன்னைக்கு காலகட்டத்தில், எல்லா குடும்பத்துக்கும் அது போய் சேரட்டும் அதெல்லாம் நீங்க அப்படிங்கிற எண்ணத்துல கொண்டு வந்த திட்டம் தான். அது எத்தனை நாள் ஓடிச்சு, எத்தனை நாள் பழுது அடைஞ்சதுங்கிற அப்புறம். ஏன்னா எத்தனை நாள் தான் அவங்க மட்டும் அம்மியிலேயே அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களும் அரைச்சாங்க. நீங்கள் கொடுத்தது போனவங்க கரண்ட்டு தான் ஓர ஒரு நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு ஒத்தலைட்டு கொடுத்துட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க அரசு. அது ஒரு பெரிய சீர்திருத்தம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிற பொழுது அந்த செயல் வந்து எந்த செயல் செய்தாலும் அது மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அரசுக்கு பயனுடையதாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும். இன்னொரு ஒரு கேள்வி அதில் வருது என்னென்னா, தேவைகளில் தற்போதைய தேவைன்னு ஒன்று இருக்கும், நீண்ட கால தேவைன்னு ஒன்று இருக்கும். ஒரு சில தீர்வு வந்து நீண்ட கால தீர்வாக இருக்கும், இன்றைக்கி ஆரம்பித்தா 10 வருஷம் கழிச்சு தான் அது முடிவுக்கு வரும், நிறைவு பெறும். இப்போ உடனே அவசர தேவைன்னு ஒன்று இருக்கும். அடுத்த வேலை சோத்துக்கு வழிக்கு என்ன சொல்லலாங்கிற நிலையில் இருக்கிற தலைவர்கள் வந்து இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து இங்கே செல்வ செழிப்பாக இருக்கணுங்கிற திட்டத்தில் கவனம் செலுத்துவது சரியாகாதில்ல. வருங்காலத்தை நோக்கி செயல்படுறவன் தான் தலைவன். வருங்காலத்தில் எது தேவைப்படும் எது தேவைப்படாது அப்படின்னு சிந்தித்து செயல்படுறான் பார், அவன்தான் தலைவன். வருங்காலத்தில் என் மக்கள் படிக்காதவர்களே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். இந்த மாநிலத்தில் படிக்க தெரியல எனக்குன்னு எவனும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சார். அது நீண்ட காலம்தான், அது உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் அது நீண்ட பயனுடையது. நீங்கள் நீண்ட பயனுடையதை நான் மூடுறேன், நீங்கள் இமிடியேட்டாக கிடைக்கிற பயனுடையதை நான் எடுத்துக்கிட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தலைவனுக்குரிய பண்பாக இல்லை. இன்றைக்கி உணவு விலை ஏறுது, நான் உணவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்கிற வாக்காளர்கிட்ட இந்த தலைவர்கள் போய் என்ன சொல்ல முடியும்? இன்றைக்கி உணவுக்கு கஷ்டப்படுறேன்னு யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கிறது தப்பு. இப்போ இலவசம் 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க எல்லாருக்கும், ஒரு ரேஷன் கார்டு. யாருக்கு உணவு இல்லை? வேலைக்கு ஆள் கிடைக்கல, அவ்வளோதான். இந்த 20 கிலோ கிடச்சிருந்தேன், செயல் போனான்னா 2 நாளைக்கு சாராயம் போடுறது கையில் காசு வந்துடும், முடிஞ்சு போச்சு அவனுக்கு. நம்ம வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அழிஞ்சு போச்சு. யார் சொன்னது? நீங்கள் வில்லேஜில் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் அதனுடைய லட்சணம் என்னான்ட்டு. நீங்கள் சிட்டியில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடாது. வில்லேஜில் போய் அங்கே நடைமுறையில் இருக்கிற டெய்லி வேலைக்கு போகிறாங்க பாரு, அவங்கள கூப்பிட்டு பேசி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் என்ன நிலைமைன்ட்டு. பெண்கள் தான் இதில் சிரமப்படுறாங்க. பெண்கள் தான் உண்மையிலே உழைக்கிறாங்க இன்றைக்கி. இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் நீங்க குறை சொன்னாலும் அது அன்னைக்கு கள்ளுக்கடை ஆரம்பிச்சது தானே? கள்ளுக்கடை ஆரம்பிச்சதெல்லாம் கிடையாது. கள்ளுக்கடை திறந்தது யாரு? அது ஒரு தனி சப்ஜெக்ட். சாராய கடையை வச்சிருக்கணுமா? பொருளாதாரம் கருதி தானே செஞ்சாங்க. பொருளாதாரம் கருதி செய்யறதா? அதாவது வள்ளுவன் கூட சொல்லுவான், என்னதான் வருமாய் இருந்தா வேண்டும்னாலும் செய்யற்க தீயவையே செய்யக்கூடாதுன்னு சொல்றவன்.
ஒரு தீய செயலை செஞ்சு அதனால் ஒரு வருவாய் வருதுன்னா அது வேண்டான்னு சொல்கிறான் வள்ளுவன். அப்போ ஏன் நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்க? படித்தவங்க தான் நீங்கள் வள்ளுவனையும் படிச்சிருக்கீங்கல்ல, அல்லது ஒரு தடவை படித்து தான் பாருங்களேன். தீயவையனால் பெறுகிற ஒரு பொருள் ஈட்டுறது தேவையில்லை. இல்லை அந்த பணமையில் கூட கஷ்டப்படலாம். பனைமரம் சார்ந்த அந்த விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்தில் அந்த பனை மரத்துலேருந்து பல்வேறு பொருட்கள் வருது, அதில் பனம்பால்ங்கிறது ஒரு அங்கம், அது சார்ந்த பொருளாதாரத்தை தானே அவங்க கையில் எடுத்தாங்க. ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஒரே ஒரு அந்த கல்லுங்கிற சொல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அதை நான் சொல்லலை. எந்த மாதிரியான வருவாயாக இருந்தாலும் சரி, தீய வழியில் லாட்ரி சீட்டு சாராய் வைக்கிறது, இப்போ சூதாட்டம் நடத்துறது, குதிரை ஓட்டம் நடத்துறது, இதெல்லாம் சூதோடு சேர்ந்தது. சூதினால் வருகிற வருவாய் தேவையில்லை நம்மளுக்கு, அது நல்ல வருவாய் இல்லைன்றான் வள்ளுவன். தீய வருவாய் அதை நீங்கள் செய்யற்க செய்யாமல் இருந்துட்டு போங்களேன்றான். அட வள்ளுவர் கலந்து போகிறாரு, இன்றைக்கி நம்மளுக்கு செலவு வேணும்யா அப்படின்னு போய் சூதாட முடியுமா? என்ன அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் காமராஜர் இருக்கிற வரலைக்கும் கல் கடை இல்லை, லாட்ரி சீட் இல்லை, இப்படிலாம் அதை ஒரு ஒரு கண்ட்ரோலில் நான் இன்றைக்கி பொருளாதாரம் இந்த மக்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, என் நாடு நடத்துறது சிரமமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் கல்விக்கு ஒதுக்கி விடுறது அவர் முதல்ல, மீதியை தான் மற்றதுக்கெலாம். அடுத்தது விவசாயம், அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன வேணும், எங்கெங்கே அணை கட்ட முடியும், அவர் கட்டின அணைகள் தான் விழவும். இன்றைக்கி பெரிய பெரிய அணைகள்னு நீங்கள் சொல்கிறது பூரா காமராஜர் காலத்தில் கட்டினது தான். அதில் போய் பாருங்கள் எவ்வளோ ஒதுக்குனுச்சு, எவ்வளோ செலவாச்சு, மீதி எவ்வளவு, இத்தனையும் இருக்கும் அதில். இன்னைக்கு கட்டுற காணைகளை காட்டுங்க பாப்போம், இன்னைக்கு கட்டுறான்ல காணை, அன்னைக்கு கட்டுமான செலவுகள் கம்மி, காலவுலாம் கிடையாது. அவன் ஒதுக்கீடு விலைவாசி இல்லை, அன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சுதான் பண்றான். இத்தனை கோடினு ஒதுக்கிடுறான், நீ எஸ்டிமேட் போடுற, நீ ஒதுக்கீடு செய்யற, அது என்ன ஒதுக்குறேன்னுங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் ஒதுக்கீடு செய்தவன்ல இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ மீதியாச்சுன்னு சொல்லி செய்யறது வெளியில பப்ளிக்கா தெரியணும், டிரான்ஸ்பரன்சி. போய் கல்லில் எழுதி போட்டிருக்கானே, ஏன் நீ போட வேண்டியதானே, இன்னும் பட்ஜெட் போட்டோம், இவ்வளோ செலவாச்சு இவ்வளோ மீதியாச்சுன்னு எங்கேயாவது ஒரு கல்வெட்டு பார்த்துருப்பேன் 67 பின்னாடி. இல்லை அதில் என்னென்னா, இப்போ ஒரு சில பொருளாதார நெருக்கடிகள் வந்து எப்படி வரும்னா, அன்றைய தேவை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அவசியம் இருந்துச்சு கட்டுனாங்க, ஆனால் ஒரு சில முதலீட்டுனால அதிகமான செலவை நம்ம ஏற்க வேண்டியதாவது, இல்லை அதோட வந்து மெயின்டெனன்ஸுக்கு இயர்லி எக்ஸ்பென்ஸ் வந்துடுது. அப்போ எத்தனை அணை கட்டுறோமோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய அரசுகள் அதை வந்து பராமரிக்கிறதுக்கான பணம் செலவு செஞ்சு ஆகணும். முதல்ல கட்டுங்க, அப்புறம் பராமரிப்பு பார்த்துக்கலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு அணை கட்டுதல்ங்கிறது வந்து ஒரு சிரமப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு செய்தி. ஒரு அரசுக்கு நிறைய முதலீடு செய்யணும், அது கவனம் செலுத்தணும், எல்லாம் செய்யணும். ஆனால் பயன் என்ன? நீண்டகால பயன், உடனே பயன் தராது. அது கட்டி முடித்து பாசனத்துக்கு போகும்பொழுது அது போய் கடமடையில் இருக்கிறான் பார், அவனுக்கு பயன்பெறும் பொழுது அது பயன்பற்றதாக அர்த்தம். அப்போ நீண்டகால பயனுடையது அது, ஒரு நாள் பயன் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படி? பட்ஜெட்டை நீங்கள் ஒதுக்கும் பொழுது 1.5 மடங்கு ஒதுக்குறீங்க, 2 மடங்கு ஒதுக்குறீங்க, அதையும் செய்ய முடிஞ்சிருதில்ல. எழுதி போட நீ டிரான்ஸ்பரன்சி, ஒரு தலைவனாக இருக்கிறவன் இன்னது செஞ்சேன் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் அப்படின்னு எழுதி கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்கான் பார், அதான் டிரான்ஸ்பரன்சி. அந்த செய்ய வேண்டியவன் தான் தலைவன், அதுதான் தலைமை பண்பு. தான் செய்கிற செயலை மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுறது, இன்னது செஞ்சுருக்கிறான்ப்பா பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அது நன்மையை துன்மை, சில சமயத்தில் எல்லாமும் நன்மையாக கிடைக்கிறதுன்னு இல்லை, துன்மையை சமயத்தில் வருதுன்னு வச்சுங்க, அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுறோம், நம்ம நல்லதுன்னு நினச்சி செய்கிறோம் அப்படி நினச்சிட்டு போயிடுவாங்க மக்களே. இல்லை ஒரு அளவுக்கு மேலே வெளிப்படையாக எல்லா தகவலையும் அரசு வெளியே தெரிவிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன தெரியும், அதை எதிரணி வேறு மாதிரி உள்ளணிலாம் வேண்டாம், தெரிவிக்கிறதுலாம் உங்களுக்கு என்ன சிக்கல்? இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணார், என்னடா எவ்வளோடா கலெக்ட் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாதுங்கிறான். டிஃபென்ஸை வந்து நீங்கள் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது, அது ஒரு நாட்டு பாதுகாப்பு கருதி சிலதை சொல்லாமல் இருக்கணும் தான். இதெல்லாம் சொல்லிட்டு போயேன், ஒரு கட்சிக்கு எங்கேருந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டிங்களா, நீங்கள் செய்ய மாட்டிங்களா? ஒரு அரசு நடக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும்ல. ஒரு தலைவன் என்ன இருக்குது இந்த நாட்டில் நம்மள்ட்ட வருவாய் இல்லை வெளிப்படையாக சொன்னது காமராஜர் தான். நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்யணும்னு தான் நினைக்கிறேன், நம்மள்ட்ட வருவாய் இல்லை
ஓப்பன் மேடையில். இன்னைக்கே அதான் எல்லாரும் சொல்லி, அதே மாதிரி இப்ப அவர் காங்கிரஸ் கொண்டு போய் கொள்ளையடிச்சு வச்சுட்டாரா என்ன, அவருக்கு வச்சுக்கிட்டாரா என்ன, அல்லது அவருக்குன்னு இருந்தவங்களுக்காக செஞ்சாரா என்ன? சொந்த தாய்கே செய்ய மாட்டார் அவர். மறுபடியும் காமராஜருக்கே போனேன். அதை என்ன பண்புக்கு சொல்ல வரேன்னா, ஹேவிங் த டிரான்ஸ்பரன்சி ஆன் ஹிஸ் ஆக்ட். ஒரு தலைவனாக இருக்கிறவன் வெளிப்படையான தன்மையோடு வாழ்ந்து காட்டணும். உள்ளன்று வைத்து புறவன்று பேசுகிற உறவு மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அதுதான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் அப்படியே வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிடுவாங்களா? காமராஜர் மாதிரி பேசிடுவாங்களா? கடை எல்லாருக்கும் அப்படி சூழ்நிலை. பல கோடி 300 கோடியா எவ்வளவோ கொண்டு போய் ஸ்விஸ்ல போட்டிருக்காருன்னு தமிழ்நாடு பூரா அச்சடிச்சு ஒட்டுனாங்க. கொண்டாங்கடா, நான் பேலும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், வெள்ளை பேப்பரில் யார் வேணாலும் போய் எடுத்துங்கடா. டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சா? அது வெளிப்படையாக பேசுகிறார் அவர். எவங்க இருக்குதுன்னு சொல்கிறீங்களப்பா, கொண்டா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எவன் வேணுமோ போய் எடுத்துங்க, அப்படி பேசுகிற நிலவனும். இன்றைக்கி ஒரு தலைவனை சொல்ல சொல்லு. சாதாரண ஒரு கட்சி வச்சு இன்றைக்கி துகடா கட்சி வருவார், அவங்க கூட கிளம்பிட்டான். அவனுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை அவங்க கூட வெளியில் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போயிருங்கிறதால மறைச்சி சொல்லலாம். காமராஜர் அப்படி இல்லை. இப்போ தலைமை பண்புங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். த ஆக்ட் ஆஃப் த லீடர் மஸ்ட் பி எ டிரான்ஸ்பரன்சி டு த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள்ஸ். மக்களுடைய நன்மை கருதி அது டிரான்ஸ்பரன்சியாக வெளிப்படைய தன்மையுடையதாக இருக்கணும். அப்படி செய்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். ஒரு சில நேரம் தலைவன் வந்து ரகசியமா ஒரு சில விஷயத்தை, எனக்கு கீழே டிஃபென்ஸ் இருக்கு, நான் ஒரு தலைவனா இருக்கிறேன், அதுல இருக்கிறத வெளியில சொல்லிட்டு இருக்க முடியுமா? நானே முடியாது. பஞ்சசீல கொள்கைன்னு நேரு வச்சிருந்தாரு. சைனாக்காரங்களை கொண்டாந்து நம்ம படைகள் எல்லாம் நிக்க வச்சு பாராளுமன்றத்தை ஒரு பெருமைப்படுத்தி அனுப்புனாரு. நம்ம எல்லாம் சகோதரர்கள், அது நம்ம பஞ்சசீல கொள்கையில இருந்து விலக மாட்டேன்னு போனா சண்டைக்கு வந்துட்டான் சீனா, இவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இல்லடான்ட்டு. அப்போ நேருக்கு அது அடிபட்டுச்சு. இப்போ நம்ம செய்யக்கூடாத செஞ்சுட்டார் அவர். டிரான்ஸ்பரன்சிங்கிறது எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. டிஃபென்ஸில் காட்டினோடனே அது பாதகமாக வந்துருச்சு. சாஸ்திரி வந்தார், அதுக்கு அடுத்தது காலி பண்ணிட்டார் அவங்கள. போய் எங்கே சண்டை நடக்குதோ அங்கேயே இருந்து வெற்றி பெற்றால்தான் நான் போவேன், இல்லைன்னா நான் இங்கேயே தான் இருப்பேன், மரணம் அடைகிற வரை நான் இங்கே இருப்பேன்னு உட்காந்துருந்தேன். ஒரே ஒரு தலைவன் சாஸ்திரி தான், காமராஜர் சொல்லிட்டு. சாஸ்திரி தனக்குன்னு ஒரு ஒன்றும் வச்சுக்கலையே. 35 ரூபா சம்பளம் வாங்கும்போது கூட 5 ரூபா அவங்க ஒய்ஃப் வந்து மீதம் வச்சுருந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு போய் காங்கிரஸ் கமிட்டியில் எழுதி கொடுத்துட்டாரு. எனக்கு 30 ரூபா சம்பளம் போதும், எங்கள் வீட்டில் 5 ரூபா மீதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எழுதி கொடுத்தவர். தான் செய்கிற எல்லா செயலுமே மக்களுடைய நன்மைக்காக இருக்க வேண்டும்னு நினைக்கிற தலைவன் சாஸ்திரி. ரயில்வே 52 அரியலூரில் ரயில்வே ஆக்சிடெண்ட் 100 கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. எல்லா பெட்டிகளும் அடிச்சுட்டு போயிடுச்சு காட்டு வெள்ளத்தில். கேள்விப்பட்டவொடனே ரிசைன் பண்ணிட்டார் ரயில்வே மினிஸ்டர்லேருந்து. யார் தப்பண்ணாங்கிறது எனக்கு பொறுப்பு இல்லை, தலைவனாக இருக்கிற நான் தான் அதுக்கு பொறுப்பு. அதான் தலைவனுடைய பண்பு, த ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் பை த லீடர். யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம், அவன் தவறு தான் போகிறாங்க, இவங்க போயிருக்கவும் வேண்டியதில்லை, அந்த இவன் அனுப்பிச்சிருக்கவும் வேண்டியதில்லை. பட்டு தனுஷ்கோடி இல்லை, அரியலூர் விபத்துன்னு பேர். 1952 மருதையாற்றில் அரியலூர் ஸ்டேஷனை தாண்டினோடனே 2 கிலோமீட்டரில் இருக்குது, அந்த ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு 1952. அப்போது அதுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணுறவன் தான் தலைவன். இன்றைக்கி ரிசைன் பண்ணுவீங்களா? ஏன்னா 1000 கோடி நான் கொண்டு வந்து போட்டுடுறேன், 15 லட்சம் போட்டுடுறோம் எல்லார் பேங்க் அக்கௌண்ட்லையும் சொல்ல வேணா போடலையேன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் சும்மா தான் சொன்னோங்கிறோம். அது அரசியல் மேடை பேச்சு சொல்றேன். அப்படி இல்லை, அவன் டிரான்ஸ்பரன்சி இல்லை, அவன் உண்மையும் இல்லை டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. அப்புறம் எப்படி நீ தலைவன் அவனுக்கு அவனை இலக்கணமாக காட்டி வந்தான் தலைவன் சொல்ல முடியுமா? ஆனால் சாஸ்திரியை சொல்லலாம், எவன் தப்பு செஞ்சிருந்தாலும் சரி நான் தான் பொறுப்பு, நான் ரிசைன் பண்ண. நேரு எவ்வளோ சொல்லி பார்த்தார் கேட்கல அவர், ஐ மஸ்ட் ரிசைன், இல்லைன்னா ஐ வில் நாட் கெட் ஸ்லீப் பண்ணிட்டான், எனக்கு உறக்கம் வராது அப்படின்ட்டு நேரம் இங்கே வந்துட்டு. சி, அது மாதிரி தலைவர்கள்ங்கிறத அவன் எல்லா செயலுமே பிறருக்காக மக்களுக்காக அவன் செய்கிறது போய் சேரணும் நேரடியாக. அதை சரி செய்துட்டு தான் விட்டாங்க வித்தின் இதில், ஸ்பேன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பாட்ஸ், இதில் எல்லாரையும் வர சொல்லி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி. ஏன்னா அதான் மெயின் லைன். இல்லை, அதாவது பிரச்சனை வருமுன்னு தடுப்பதை விட வந்த பிறகு பொறுப்பேற்றுக்கிட்டு வெளியே போகிறது நல்லதுங்கிறது. அது தடுக்க முடியாது, அது காற்றாட்டு வெள்ளம்.
எப்போ மழை பொழிஞ்சு வெள்ளம் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வெள்ளம் போயிட்டு இருக்கு. இவன் என்ன நிறுத்திருக்கலாம், நிறுத்தாமல் இருந்தவுடனே இவன் டிரைவர் எடுக்கிறான், இவனும் சிக்னல் கொடுத்துட்டான் போக சொல்லி, போகாமல் இருந்தால் இவன் சிக்னல் கொடுத்துடக்கூடாது, வெள்ளம் போயிட்டுருக்குன்னு அவன் சொல்லிட்டான், இன்டிமேஷன்லாம் கொடுத்துட்டாங்க, வெள்ளம் போயிட்டுருக்கு தெரியல, ரயில்வே ட்ராக்கு தெரிய அதுக்கு மேலே போயிட்டுருக்குன்ட்டு. அது என்ன, ரயில்வே ட்ராக்கு அந்த வெள்ளத்தில் வளைஞ்சிருந்துருக்கு, இப்படி வளைச்சி விட்டுருச்சு. அப்போ நேராக போகிற ட்ரெயின் என்னாகும், கவுந்தரும், அப்படி உள்ளே போயிடுச்சு இன்ஜின், அது மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி சொல்ல முடியும். தலைவனுக்கு இருக்கிற பண்புகள் என்பது, இப்போ சாஸ்திரிய நீங்கள் இலக்கணமாக எடுத்து சொல்லலாம், காமராஜரை இலக்கணமாக எடுத்து சொல்லலாம். இல்லை இன்னைக்கு தேதியில் அந்த மாதிரி உச்சகட்ட நேர்மை சிந்தனையோடு ஒரு தலைவன் வந்து தலைமை பொறுப்பில் நீடிக்க முடியுமா? நடைமுறை தலைவனாக நீடிக்கணுங்கிறதுக்காக புழுவீங்களா, பொய் சொல்லுவீங்களா, டிரான்ஸ்பரன்ஸாக இருக்க மாட்டீங்களா, அந்த அதிகாரம் செய்வீங்களா? இருங்களா, அந்த அதிகாரம் கையில் இருக்கிற வரைக்கும் தான் என்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியும். அப்போ அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்க நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு ஆகணுமே. நான் வந்து நான் நேர்மையாகவே உண்மையாக இருப்பேன்னா அடுத்த நாளே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வீட்டுக்கு அனுப்பிடலாம். அவர் சாஸ்திரிக்கு அதிகாரம் வேணும்னு இருந்திருந்தாரு, அவர் செய்யணும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு அதிகாரம் தேவையில்லை, நான் சாதாரண ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டார்ல. நீங்கள் அதிகாரம் வேணுங்கிறதுக்காக நான் அதிகாரத்தை தேடி போகிறவங்க எல்லாருமே சதிகாரராவது தான் சரித்திரங்க நாட்டில். கையில் அதிகாரம் இல்லாமல் மக்களுக்கு நல்லது, நீங்கள் அதிகாரத்தை தேடி போகிறதால தான் நீங்கள் அயோக்கியத்தனம் செய்கிறீங்க. அவர் தலைவனுடைய பண்பு அல்ல, தலைவனாக இருக்கிறவன் அதிகாரத்தை நாடி போகக்கூடாது, அதிகாரம் ஒன்றை நாடி வரணும். அகில இந்திய தலைவர் பதவி காமராஜர் போய் கேட்கல, அவரை நாடி வருது. முதலமைச்சராக இருக்க ரிசைன் பண்ணிவிட்டு காங்கிரஸ் லீடராக போகிறார் அவர், அவரை தேடி பதவி வந்துச்சு தவிர. அதனால தான் அவருக்கு இங்கே விளம்பரம் அவசியப்படலை. அதான் பிரைம் மினிஸ்டர் பதவி எப்படி சாஸ்திரி கிடைச்சிது, அவர் கேட்கல, அவரை தேடி பதவி. எப்பா அது இருக்கிறதே 3.5 உயரம் சாஸ்திரி, பெரிய கல்விமான். ஆனால் இருக்கிறவங்கள யார் அந்த தொண்டு நிலைமைக்கு வர்றதுக்கு சரி அப்படின்னாலும் சாஸ்திரி தான். இல்லை இதில் வந்து ஒரு ஒப்பீடு சரி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த காலத்தில் இருந்து இந்த தலைவர்கள்லாம் சுதந்திரத்துக்காக போராடினவங்க, இவங்களுக்கு அப்புறமா காங்கிரஸில் அந்த மாதிரி தான் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முதல்ல சொன்னேன், தலைவன்கிறவன் இப்போ ஒரு தலைவன், எதிர்காலத்தில் ஒரு தலைவர், வருங்காலத்தில் ஒரு தலைவன், நிகழ்காலத்தில் தலைவன்லாம் பார்க்க முடியாது. தலைவனாங்கிறவன் எப்படி இருக்கணும், அது எக்காலத்துக்கும் எந்த காலமாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சரு ப்ரெசண்டே காலத்தின் தேவைங்கிறதே தானே தலைமை பொறுப்பை கையில் எடுக்கணும். ப்ரெசண்டில், பாஸ்டில், ஃபியூச்சரில் மூடலுமே தலைவனுடைய இலக்கணம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் மாற்றிலாம் சிந்திக்க விடாது. அப்படி இருக்கிறவனை தலைவனாக கொண்டு இந்த நாடு வரும்பொழுது தான் வளர்ச்சியினுடைய பயனை மக்கள் பார்க்க முடியும். ஒன்றும் வேண்டா, பீகாரில் கல்வி இருக்கா, ஒரிசாவில் கல்வி இருக்கா, மத்திய பிரதேசத்தில் கல்வி இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே கல்வியை கொண்டுட்டு போய் மக்களுக்கு சேர்க்குற தலைவன் இல்லை. முத முதல்ல அதிகமான கல்வி யாருக்கு தெரியுங்களா இருந்துச்சு, நம்மள்கிட்ட தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அதுக்கு பிறகு கேரளா நம்மளை மிஞ்சிடுச்சு, கேரளா மிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அங்கே கம்யூனிஸ்ட் முழு நேரம். இங்கே காங்கிரஸ்லேருந்து போனவங்க இருக்கிறவங்க தான், அவங்களாம் ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒருத்தர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. கல்விக்கூடங்கள் கண்டிப்பாக திறந்துட்டு இங்கே என்ன செஞ்சாங்களா, அதை அப்படியே அங்கே செஞ்சாங்க கேரளாவில். அதனால் அவங்க முந்திட்டாங்க உங்களுக்கு. அதனால் கல்வியில் ஏன் இன்னைக்கு வரலைக்கும், நீங்கள் இத்தனை 60 வருஷம் 70 வருஷம் பெரிய லாடு லபகுதாசன் நாடு நாங்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறீங்களே, ஏன்டா 100 கல்வி வரலை, 70 வருஷம் நீங்கள் ஆண்டு விட்டீங்க, ஏன் கல்வி வர முடியல? அப்போ கல்வியை கொண்டுட்டு போய் சேர்க்குற தலைவன் இல்லை, அந்த தலைவனுக்குரிய இலக்கணம் பெற்றவர்கள் ஆட்சிக்கு வரலை. அதான் நம்ம உண்மையை உணரணும்னா அதுதான் சொல்லணும். ஏன் வரலன்னா அப்படி இருந்தவர்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கலை, அந்த அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு. அவங்க அதிகாரம் என் கைக்கு வந்தால் தானே நான் செய்ய முடியும் என்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம்ல? அப்படி கிடையாது. அதிகாரத்தை பெறுவதற்கு அவரவர்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான், நான் வந்து இலவசம் கொடுத்துட்றேன்னுறான். இன்னொருத்தன் நான் அது என்ன இலவசம், நான் கொடுக்குறேன் பாரு அதை விட இலவசன்றோம். இதெல்லாம் அதிகாரத்தை தேடி போகிற பாதை. இதை பார்த்துட்டு பிற மாநிலத்திலே அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டை பார்த்துட்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த மக்களினுடைய நன்மையை கருதி ட்ராவல் பண்ணுற தலைவன் நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டை விட பிற மாநிலங்களில் இல்லை. இங்கே நம்ம 1000 குறை சொன்னால் கூட எல்லா தலைவர்களுமே அவர்களால் முடிந்த அளவுக்கு
ஒரு பயன்கருதி செய்தார்கள்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. செஞ்சாங்க, ஆனால் அதில் விஞ்சு நிற்கிறது யாருங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஆருக்கு, அவங்களுக்கு தான் தலைவனுடைய இலக்கணம் இருந்துச்சு, பண்பு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தானே வேணும். மற்றவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ காங்கிரஸில் நேரு கூட தான் இருந்தார், ஆனால் அவர் சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரி சொல்கிறோம், ஏன் அப்படி கேட்குறேன்னா, நீண்ட காலம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நன்மை செய்யறதுக்கான வாய்ப்பு அமையும். செய்கிறாங்க செய்யலாங்கிறது அப்புறம் நீங்கள், ஆனால் நான் ஒரு ஆட்சியோடு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா என்ன? அதனால தான் நம்ம வந்து 5 ஆண்டு திட்டம்னு வச்சோம். நீங்கள் போடுற திட்டம் இன்றைக்கி போட்டிங்கன்னா 4 வருஷத்தில் முடிகிற மாதிரி போடணும். நீங்கள் 40 வருஷம் முடிகிற மாதிரி போட்டு பட்ஜெட்டை பெருசாக போட்டு அவன்கிட்ட கமிஷனாக பெருசாக அடித்து கொண்டுட்டு போய் பாதியோடு வச்சுட்டு அடுத்த ஆட்சி வந்தவுடனே அந்த பட்ஜெட்டை அப்படியே விட்டுட்டு அந்த ப்ராஜெக்டை வேறு ப்ராஜெக்டில் அவன் அந்த வேலையை செய்வான், இதே வேலையை வேறு ப்ராஜெக்டில் செய்வான். இப்போ அதுவா நாடு? அது தமிழுக்கு இலக்கணமாது? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் எத்தனை பாலத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க? எத்தனை அணை கட்டி பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லுங்கள்? கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முடிச்சு விட்டு தான் மறுவேலை, மற்ற வேலையை பார்க்குறதெல்லாம் கிடையாது, முடிச்சு விட்டு தான் மறுவேலை. எந்த அமைச்சரும் எந்த பள்ளியிலையும் போய் சோதிப்பாங்க, அப்போல்லாம் அந்த ரோட்டில் போகிறாங்கன்னா பள்ளிக்கூடம் தான் உடனே உள்ள நுழைஞ்சிருவாங்க. இதெல்லாம் காமராஜர் வச்சுருந்த ஒரு கண்ட்ரோல். சாஸ்திரி அதே மாதிரி, கல்விக்கு அவர் கொடுத்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் ஏன் பார்க்க முடியாது? அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தாலும் கூட கல்விக்கு எல்லா சப்போர்ட்டடும் அவர்கிட்ட, நேர்கிட்ட கொடுக்குற எல்லா ப்ரொப்போசல்ஸுமே வந்து மக்களுக்கு நன்மை தருகிற ப்ரொப்போசல்ஸ் தான் சாஸ்திரி கொடுப்பார். ஆனால் இவங்க எல்லோரும் எத்தனை எவ்வளோ காலம் அந்த அதிகாரத்தில் இருந்தாங்க? காலாக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் 30 வருஷத்து பட்ஜெட்டை இன்றைக்கி போடாதீங்க. திட்டத்தை 5 வருஷத்தில் என்ன செய்ய முடியும்? குறுகிய கால திட்டம், நிறைவான பயன், அதை செய்யுங்க. அப்போ நீங்கள் வந்து நீண்ட கால திட்டம்னு எதுன்னு சொன்னீங்கன்னா, கல்வி, விவசாயம், மருத்துவம், இது மூணு தான் நீங்கள் சொல்ல முடியும் நீண்ட கால திட்டம்னா. நீண்ட கால திட்டத்தில் நீங்கள் என்ன கல்வியில் என்ன பண்ணுவீங்க? பள்ளிக்கூடம் தருப்பீங்க. விவசாயத்தில் என்ன பண்ணுவீங்க? அணைகள் கட்டுவீங்க. மருத்துவத்தை என்ன பண்ணுவீங்க? ஆஸ்பத்திரி திறப்பீங்க. இது மூணு தானே நம்ம செய்ய சொல்கிறோம். ஆனால் மூணும் செஞ்சுட்டு வெளிநாட்டிலேருந்து மிஷின் வாங்கி கொண்டு வந்து இறக்கி இறக்க நன்னையிலேருந்து வேலை செய்யலை. இதெல்லாம் வரலாறு இருக்குங்க. அப்போ மிஷின் வடிவத்தில் தான் வரும் ஆஸ்பத்திரிக்கு, அது வேலை செய்யாது. டாக்டர் இருப்பார், போர்டு இருக்கும், உள்ள ஆள் இருக்க மாட்டார். இப்போ போன வாரம் உடையார்பாளையத்தில் ஒரு ஆக்சிடென்ட், நீரில் 2 பிள்ளைங்க இன்ஜினியரிங் பிள்ளைங்க விழுந்து செத்து போச்சுங்க. கொண்டுகிட்டு வந்து ஆஸ்பத்திரினா ஆஸ்பத்திரி டாக்டரில் அந்த ஆயா தான் இருக்குது. அது என்ன செய்யும்? அது என்ன தெரியும்? அப்போது டாக்டர்னு பேருக்கு இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, டாக்டர் இருக்க மாட்டான். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது தான் ஒரு தலைவனுடைய இதாக இருக்க முடியும். இப்போ ரொம்ப மருத்துவமனைகள்லாம் அப்படியே அவங்கள்ட்ட என்றைக்கு பொருளாதாரம் தான் அந்த அளவுக்கு அவங்களும் எல்லோரும் செய்தாங்க, நம்ம செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அடுத்த ஆட்சி வரும்பொழுது அவங்களால முடிஞ்சதான் செஞ்சாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவைகளில் நினைவுக்கு நின்று என்றுமே இனிக்கக்கூடிய செயல்களை செய்தவர்கள் யார், அதுதான் தலைவனுக்கு இருக்கிற பண்பு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கண்ணோட்டத்தில் மேதகு பிரபாகரனை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால், நீங்கள் சொல்கிற இந்த தலைமை பண்பின் இலக்கணத்துக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைவாரா? பிரபாகரனுடைய பாதை அவரை பொறுத்தவரையில் அது சரியானது. ஏன் அப்படின்னா, என்னுடைய மொழிக்கு அங்கீகாரம் இல்லை, என் மக்களுக்கு உரிமைகள் இல்லை, என் மக்களுடைய நலன் கருதி செய்கிற அரசும் இல்லை. அப்போது நான் தலைவனாக இருக்கிறவன், என் மொழிக்கு பாதுகாப்பு, என் மொழி பேசுகிற மக்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத்தர வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பல சமயங்களில் பாராளுமன்றத்தில் அங்கங்கள்லாம் சொல்லி எவ்வளோ ரிஜெக்ஷன், ஒன்றுமே அவங்க அக்செப்ட் பண்ணிடுறதே கிடையாது. அப்போது ஒரு எதிர்முனையிலிருந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பீங்க? ஒரு நாய் கூட அடிக்கடிக்க கத்தும், ஒரு நாய் இன்னொரு நாய் கடிச்சிதுன்னா ஒரு சர்டின் டைம் வரும்போது திரும்பி அதை கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அது நடக்குது. அவர் வந்து எவ்வளவோ அதில் பொறுமையாக இருந்து எல்லா வழியும் கடைபிடித்து பார்த்துட்டு இவங்க முடியல, இவங்களுக்கு எதிர்த்து போராடுறதை தவிர நம்மளுக்கு இன்னும் ஒரு தனிநாடு ஈழம் பெறுவதை தவிர வேறு வழி இல்லை நமக்கு அப்படிங்கிற நிலைமையில தான் அதை வந்து
அவர் ஏற்றுட்டு செய்யறாரு. அப்ப அதிகாரத்தை பெறுவதற்காக வன்முறையை கையில் எடுத்தார். அந்த என்ன நம்ம செய்ய போறோங்கிறத டிரான்ஸ்பரன்ஸா அவங்களுடைய கேடட்ஸுக்கு அவர் சொல்றாரு. நம்மளுடைய நோக்கம் என்னது, நம்மளுடைய பாதை என்னது, நம்ம இப்படி செய்ய போறோம், நம்ம பட்னியில தான் வாடுவோம், ட்ரெஸ் இருக்காது, உணவு இருக்காது, இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு சொல்லி தான் செய்கிறார். மறைச்சு மறப்போனும் இல்லை. ஏன் இப்போ எத்தனை வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சு வேற நாட்டுக்கு ஓடி இருந்திருக்கலாமே, அவர் ஓடலையே, கடைசி வரை அங்கே கடைசி வரை அங்கே தான் இருந்தார். அதுதான் தலைவர். இல்ல இப்ப அதிகாரத்தை நோக்கி போறவங்க வந்து அதிகார ஆசையில செய்யற அதிகாரத்துக்கு தானே அதிகாரம் கேட்கல. அவரு என் மொழிக்கு அங்கீகாரம் கொடுன்னாரு, என் மக்களுக்கு உரிமையை கொடுன்னாரு. இன்னைக்கு நல்லா நீங்க வாங்கி வித்துருவேன் அங்க போய் முடியாது இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் இருக்காங்க. உன்னுடைய சுதந்திரமான நடைமுறை கிடையாது, அங்க உணவு கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, எதுவுமே இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் ஏன் இந்த நாட்டில் இருக்கணும், அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதுதான் அவங்க போராடுறதுனுடைய நோக்கமே தவிர, அவங்களுக்கு கல்வி வேணும், மொழியினுடைய இது வேணும், எங்களுக்கு அதிகாரம் வேணும், உரிமைகள் வேணும். இந்த உரிமைகளை வந்து எல்லாரும் கேட்குறான்ல, எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் அவர்கள் வேண்டிய உரிமையை கேட்குறான்ல. அந்த உரிமை தான் இப்போ உக்ரைனில் இருக்கிற சண்டை கூட அதனுடைய பேசிக்கில் தான் நடக்குது. ரஷ்ய மொழி பேசுகிறவர்கள் தனியாக எனக்கு நாடு கொடுங்குறான், ஏன்னா என் மொழிக்கு அங்கீகாரம் இல்லைன்றான். அதுதான் பிரபாகரன் செய்தார். தவிர பிரபாகரனுடைய தலைமை பண்பில் நீங்கள் பெரிய குறை கண்டுட முடியாது. எல்லாரும் என்ன, பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் துப்பாக்கி எடுத்துட்டாரு, அது தவிர மித்ததெல்லாம் சரிதான். துப்பாக்கி எடுக்கிறது தவிர வேறு வழி நீங்கள் யாராவது சொல்லுங்க. மக்களாட்சி முறையில் மக்களாட்சி முறையில் இங்கே வந்து சொன்ன பிறகு நீங்கள் வந்து மக்களாட்சி முறைக்கு போயிடுங்க, சாத்வீக முறையில் போங்க, உண்ணாவிரதம் அது இருந்து போராடுங்க, நீங்கள் துப்பாக்கி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன பிறகு 14 பேர் உண்ணாவிரதம் இருந்தான், எவன் காப்பாத்தினது? எவனையுமே காப்பாத்தலையே. ஓ 14 பேரையும் சாக அடித்து மரணத்துக்கு போகிறாங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு மெசேஜ் மேலே மெசேஜ் எல்லாருக்கும் கொடுத்தும் யாரும் கேட்டுக்கலையே. அப்போ அடுத்த ஆல்டர்னேட்டிவ் எனக்கு என்ன அப்படின்னு பார்ப்பான்ல எல்லாருமே. நீயா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், பிரபாகரனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், தலைமை பண்பு என்பது என் மக்களுக்கு வேண்டிய உரிமையை நான் பெற்றுத்தருவதில் நான் சரியாக இருக்கிறனா இல்லையா, அவ்வளோதான். இன்னும் சைனா வந்து நான் எங்களோட நீ கைகோத்துக்கோ, எங்களுக்கு ஒரே ஒரு அந்த போர்ட்டை மட்டும் கொடுத்துரு, நாங்கள் உங்களுக்கு வந்து தனிநாடு டிக்ளேர் பண்ணி வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி கொடுக்க முடியாது, அந்த மாதிரி உறவு உங்கள்கிட்ட வச்சுக்க முடியாது, அப்படி அந்த இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டா அது வந்து இந்திய நாட்டுக்கு பாதகமாக அமைஞ்சிரும், இந்திய நாடுங்கிறது என்னுடைய தாய் நாடு மாதிரி, இந்திய நாட்டுக்கு எதிராக எந்த செய்தியும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சு எனக்கு பதவியோ அல்லது அதிகாரமோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சீனாவை உதறி தள்ளினதால் தான் சீனா அவனுக்கு உதவி செய்யலை. அப்போ அதுதான் தலைமை பண்பு. ஒரு பதவி வேண்டுங்கிறதுக்காகவோ அதிகாரம் வரணுங்கிறதுக்காகவோ ஒரு தவறான முடிவு எடுத்து செஞ்சுருந்தான்னா அவன் தலைமை பண்புலேருந்து விலகி போயிடுவான். அப்படி தலைமை பண்புலேருந்து விலகி போகாமல் என் இப்போ கூட இருக்கிற அண்டை நாடு என்பது என் தாய் நாடு மாதிரி, என் மக்கள் மொழி பேசுகிற மக்கள் அங்கே இருக்கிறாங்க, நாங்கள் அவங்களோட நெருங்கி உறவு வச்சுருக்கோம், அவங்களுக்கு போய் பாதகமாக ஒன்றை நான் செஞ்சு அதனால் பெறுகிற நாடோ அதிகாரமோ எனக்கு வேண்டாம், அதுதான் அவன் சொன்னது. அப்போது அந்த கொள்கையில் பிடிப்பு சரியாக தானே இருக்கு. அதனால் தலைமை பண்பு என்பது அங்கே நிற்கிது, தன் மக்களுக்கும் தன் கூட இருக்கிறவர்களுக்கும் எந்த தீங்கும் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல. இப்போ அந்த அதே கண்ணோட்டத்தில் இங்கே தமிழகத்தில் இது கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களில் அந்த இலங்கையிலேருந்து வந்த தமிழர்களுக்கு சாதகமாக சிந்திச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? வரலாறு என்ன? எல்லாருமே அவரவர்களால் ஆன உதவியை செய்தாங்க, அதை வந்து டோட்டலாக அப்படியே மறுத்துட முடியாது. அதில் குறைபாடுகள் இருக்கும். ஒருவர் நிறையா செஞ்சுருப்பார், எம்ஜிஆர் நிறையா செஞ்சார், கலைஞர் கொஞ்சமாக செஞ்சார், காங்கிரஸ்காரங்க ஏற்று போராடினாங்க, இப்படிலாம் எல்லா விதத்துலையும் சிந்திக்கலாம். ஆனால் தமிழ் மக்களும் தமிழகத்தை ஆண்டவர்களும் என்னை பொறுத்தவரையில் தமிழீழம் அமைய வேண்டுங்கிறதுல ஒரு பார்வையாக இருந்தாங்க. அது காலப்போக்கில் சில சிதறல்கள் வந்துருச்சு தவிர யாருமே அப்படி எதிராக அவங்களுக்கு செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்திரா காந்தி உயிரோடு இருந்திருந்தால் தமிழீழம் கிடைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு, அவங்க இல்லை, சூழல் மாறி போச்சு.
ஓகே. இப்போ கடந்த காலத்தில் தமிழகத்துக்கு இருந்த தலைவர்கள் வந்து தமிழகத்தில் சமத்துவமாக வந்து நம்ம நிலைநாட்டணும், சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சாங்க? சமத்துவம்னா என்ன நீங்கள் கேட்குற எனக்கு பொருள் புரியல. தீண்டாமையை சொல்கிறீங்களா? எல்லா மனிதரும் ஒன்றுங்கிற சிந்தனையை சமூகத்தில் சனாதனம் சனாதனம்னு சொல்லிட்டாலும் தானே, சனாதனம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற எவனுமே தீண்டாமை ஒழிய வேண்டும்னு மேடையில் பேசுகிறானு பாருங்கள், பேசான். சனாதனத்தை வேற இருக்கணும்னு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. சனாதனத்தின் முதல்ல என்ன சனாதனம், தீண்டாமைன்னு சொல்லிட்டு போயா? அது அவர் என்ன சொல்றாரு, சனாதனம் தான் பார்ப்பனியம், பார்ப்பனியம் தான் ஹிந்துயிசம், ஹிந்துயிசம் தான் இப்ப இப்படி ஹிந்துத்வா. பெரியார் சொன்னது, கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பண்றாங்க, அதனாலதான் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். கடவுள் மறுப்பு கொள்கை எங்கிருந்து வருதுன்னா, இந்த வேறுபாடுகள்லாம் எங்கிருந்துடா வந்துச்சுன்னு பார்த்தார். மதத்தாலையும் கடவுளாலையும் வேறுபடுத்தி வைக்கிறான். அப்போ அதை ரெண்டுமே வேண்டாம் நம்மளுக்கு ஒதுக்கி தள்ளுற, கடவுள் இல்லவே இல்லை அதை சொல்லு, அப்போ அவன் சரியாயிடுவான்னாரு. அதுவும் அவருக்கு ஃபெயிலியர் அமைஞ்சது, அது வேறு விஷயம். இன்றைய வரை இன்னைக்கு அன்டச்சபிலிட்டி இந்த தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி போட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆர்டிஐ படித்தவன்லேருந்து படிக்காத வரலைக்கும் தெரியும் இருக்குதுன்னு. ஆனால் வெளியில் பேசமிட்டான், சட்டசபையில் பேசமிட்டான். சட்டசபையில் பேசுறது பார்த்துறீங்களா, டபுள் டம்ளர் சிஸ்டம் இன்னும் இருக்கு. ஆனால் சட்டசபையில் பேசுவானா? பேசமிட்டான். ஏன்னா ஒரு கட்சிக்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டியதாக இருக்கு. தங்க வாக்கு வங்கி வந்து அது அரசியல் வந்து உனக்கு இதை மறுக்குது. என்னைக்கு நீ வந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறியோ அப்போ உன் அதிகாரத்தை எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். பேசாமல் இருந்துட்டாலும் கிடைக்காது உனக்கு. அப்போ பேசுகிற தலைவன் வேணும்ல உனக்கு? எனக்கு அன்டச்சபிலிட்டி இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங் இன் தமிழ்நாடு. திருமாவளவன் பேச சொல்லுங்க பாப்போம். அவர் தான் சொல்றாரு சனாதனத்தை சனாதனம்னு சொல்றாரு. அன்டச்சபிலிட்டி ஸ்டில் எக்ஸிஸ்டிங், கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் டு எராடிகேட். அந்த வரி சொல்ல மாட்டேன். இது எல்லாரும் பேசலாம், தோழமை சுட்டுதல். திருமாவளவன் வந்து அவரால் முடிஞ்ச வரலைக்கும் அந்த அன்டச்சபிலிட்டி எராடிகேட் பண்றதுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாரு. ஆனா அது முழுமையா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்வை. ஒரு தரப்புல இருந்து மட்டுமே ஒரு தரப்பு தான் போராட முடியும். எவன் பாதிக்கப்படுறான் அவன் தானே போராடுவான், பாதிக்கப்படாதவன் போராட வேண்டியதில்லை. திட்டம் போட்டு ஒரு ஊரை போய் அடிக்கிறான், அடிச்சு முடிச்ச பிறகுதான் போலீஸே போறான். அப்போ எவனாவது ஒருத்தன் ஏன்டா திட்டம் போட்டு அடிக்கிறவன அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாதான? சைனால இருந்து அமெரிக்கால இருந்தா வந்துட்டானோ? இதுக்கு யாரா பேசிக்கு உள்ள அப்படின்னா தெரியும். பேசிக்காக இருக்கிறவனை விட்டுடுவான். இந்த மேலோட்டமாக இருக்கிறான் பாருங்க, டீக்கு ஓடுறவன், ஒரு சாராயுது ஓடுறான், இவனோட பிடிச்சிக்கிட்டு கேஸ் போடுவான். அடிப்படையாக கூட்டுச்சதிங்கிறது எங்கேருந்து தொடங்குச்சின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சாலும் வழக்கு போட மாட்டான். அரசும் வழக்கு போட சொல்லாது. இன்றைக்கி இருக்கிற அரசு, நேற்று இருந்த அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கட்டும் அல்லது இவங்களாக இருக்கட்டும், ஏன் காங்கிரஸே சொல்லுங்களேன், காங்கிரஸ் பீரியடில் கூட அன்டச்சபிலிட்டி வாஸ் எக்ஸிஸ்டிங். காமராஜர் அதுக்கு என்ன முயற்சி எடுத்தார் அது சொல்ல? அதுக்கு அவங்க சட்டத்தை கொண்டு சொன்னாங்க, அதுக்கு தனி துறை வச்சாங்க, தனியாக அதுக்கு நடைமுறைப்படுத்துனாங்க, எல்லாமும் அவங்க செய்த முயற்சி பண்ணாங்க. ஆனால் எராடிகேட் பண்ணாங்களா இல்லையானா இல்லைன்னு சொல்லணும். அப்போ தலைமை பண்புல அவர் தவறிட்டாரா? இல்லை, அவர் தலைமை பண்பு முயற்சி செய்வது என்பது 7 வருஷம் தானே இருக்கார் அவர். நீங்கள் சொல்கிற நீண்ட நாள் இருக்கணும் இருந்தால் தான் அந்த ரேடு என்ன, அவர் 5-7 வருஷம் தான் அவர் முதலமைச்சராகவே இருக்கிறார். அதோடு அவர் டெல்லிக்கு போயிடுறார். ஸோ அதுக்குள்ளே அவரால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கும் பின்னாடி வந்து 40 வருஷம் ஆண்டா நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்தாண்ட 10-20 வருஷம் நான் தாண்டா ஆனால் என்னை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே ஜெயலலிதா, அவங்க என்ன பண்ணாங்க? அதனால் இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக அன்டச்சபிலிட்டியை எராடிகேட் பண்ணுறதுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியும் ஸ்டில் இஸ் எக்ஸிஸ்டிங். அதை எராடிகேட் பண்ணி கொண்டுகிட்டு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் கட்சிக்கு ஓட்டு கிடைக்காது. ஓட்டு வேணும்னு சொன்னால் இதை பேசப்படாது. அப்போ பேசாமல் இருக்கிறவன் தலைவனான்னு கேட்டால் இல்லை, யூ ஆர் அன்ஃபிட் டு பி எ லீடர். இல்லை இப்போ அங்கே கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ அந்த தலைமை பொறுப்பில் நான் இருக்கிறேன், திருமாவளவன் பேசுகிறாரு, அனைத்து மக்களின் வாக்கையும் வாங்கணும், அனைத்து மக்களோட ஆதரவையும் பெற வேண்டிய ஒரு கட்டாயம் அரசு மேலே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்து கட்சிக்கு இருக்கும்னு சொல்லுங்க. அரசு என்பது கட்சிக்கு அப்பாற்பட்டது. அந்த கட்சிக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக எல்லாரும் வேணும், எவன் அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணுறவனும் வேணும்,
அண்டர்ஜூரில் சஃபர் பண்ணுறான் அவனும் வேணும், தூரத்தில் நின்று டீ குடிக்கிறான் டபுள் டம்ளர் சிஸ்டம் அவனும் வேணும், செய்கிறவனும் வேணும் செய்யாதவனு வேணும் அனுபவிக்கிறவனு வேணும். அப்படியே என்னமோ இவங்க தான் நாட்டிலேயே நல்லவங்க மாதிரி நல்லவன் நல்லவனை நாடு மிச்சிக்கிச்சாங்கிற மாதிரி நாட்டை நடத்திக்கிட்டு போகணும், இவ்வளோதான் இவங்க விரும்புகிறது. ஆனால் ஒரு சோஷியல் கான்செப்டில் இன்றைக்கி வந்து சனாதனம் சனாதனம்னு திருமாவளவன் பேசுகிறார், அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்கிறார். ஆனால் முழுமையாக அவரால் எராடிகேட் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படி? அந்த கொள்கை என்றைக்கு நீங்கள் ஓட்டு வங்கிக்கு போயிட்டீங்களோ அன்றைக்கு முடியாது. இதற்கு பெரியார் சொன்னது, என்றைக்கு ஓட்டு வங்கிக்கு போயிட்டீங்களோ சமூக சீர்திருத்தத்தை நிறைவுபடுத்த முடியாது. இல்லை, அதுலேயே இன்னொரு பார்வை ஒன்று இருக்குது, அதுவும் முக்கியமாக இந்த செஞ்சட்டை பேரணின்னு இப்போ ஒன்று நடத்துனாங்க, சவுப் சட்டை போட்டுக்கிட்டு. அந்த கம்யூனிஸ்ட் அந்த மார்க்சிய லெனினிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சமுதாய பார்வையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தீர்வுங்கிறது வராது, அந்த சமுதாய பார்வைங்கிறத முற்றிலும் அகற்றிட்டு வர்க்க பார்வையில் நீங்கள் ஒரு அரசியல் மக்களை அரசியல்படுத்த முயற்சி செஞ்சால் தான் இது ஒரு சமத்துவம் வரும், இந்த சமூகம் வந்து ஒன்றா வளரும். அது அது ஒரு பார்வை, அது ஒரு பார்வை, அவங்களுடைய பார்வை. அது நீங்கள் வர்க்க பார்வை பாருங்கள், தொழிலாளர் முதலாளின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தொழிலாளர் முதலாளியாக இருந்தாலும் நீங்கள் எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும், அவன் தாழ்த்தப்பட்ட சமூகம்னா அந்த சமுதாயத்தில் போலீஸ் சமுதாயத்தில் இருக்கிறவங்க அவனை ஒரு மாதிரி தான் பார்ப்பான். இவங்க வைக்கிறவங்களும் அவங்கள அந்தந்த இடத்துல தான் வைப்பாங்க. அரசு அப்படி ஒரு பெரிய நல்ல பதிப்பெண், நீங்கள் இவர் தான் சைலேந்தர் பாபு வந்திருக்கிறாரு, இப்படி சில பேர் இருப்பாங்க. ஆனால் சைலேந்தர் பாபுலாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுலாம் செய்ய முடியாது. அன்டே சொல்லிட்டு இருக்குன்னு டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள் அவரை. ஆனால் அவருக்கு தெரியும், சைலேந்தர் பாபுக்கு தெரியும், அன்டே சொல்லிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டார். என்ன பயன் இருக்க முடியும் அதில்? கூவனை கூவி கூப்பிட்டு சொல்லிடு உண்மை தானே, கூவனை கூவி கூப்பிட்ட காணும் பயனில்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. குறை சொல்வதும் தீர்வு உருவாக்குவதும் ரெண்டும் வெவ்வேறு கிடையாதா? அது எப்படி? ஒருத்தன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்ரே எடுத்து இதில் இன்னது இருக்குன்னு சொல்கிறதோட அவன் மேலே முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்னன்னு நீங்கள் அடுத்த டாக்டர்கிட்ட போகணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு. இப்போ நம்மளை மாதிரி ஆளோ இருக்குன்னு மட்டும்தான் சொல்லலாம். இல்லை, எதனால் கேட்குறேன்னா, இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் திரைத்துறையில் ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றி மரண் இந்த மாதிரி இயக்குநர்கள் வராங்க, இவர்கள் எடுக்கிற படத்தில் சமத்துவம் சார்ந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியெல்லாம் இவங்க திரைக்கதையில் கொண்டாந்து படம் பிடிச்சி காட்டிடுறாங்க. அவங்க படுற கஷ்டத்தையும் கேட்டு எங்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறீங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க அவங்களுடைய கலை படைப்புகள் மூலமாக. ஆனால் அதை வந்து தலித் சினிமாங்கிற ஒரு பட்டியலுக்கு அடியில் வச்சு அது மொத்தமாக திணிச்சிட, இதெல்லாம் தலித் சினிமா அப்படிங்கிறத. அது இப்போ என்ன வந்துருக்குன்னா, இவங்க எடுத்தாவே என்னை நசுக்கிட்டாங்க, என்னை ஒடுக்கிட்டாங்க, என்னை மிதிச்சிட்டாங்க, ஏன்டா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதை விட்டு வாங்கடா அப்படிங்கிற விமர்சனம் தான் அவர்களுக்கு வருதே தவிர, அப்போ அந்த குறை சொல்லுபவர்களை தீர்வு உருவாக்குபவர்களாக இந்த சமூகம் ஏற்க மறுக்குது. இல்லை, நீங்கள் அங்கே தான் இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும். இப்போ எடுக்கிறவங்க வந்து இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிடுறாங்க, அதுக்கு ஒரு தீர்வும் அதில் கேள்வியை ஒன்று போட்டு வச்சிடுறாங்க. அந்த கேள்விக்கு விடை காண வேண்டியது யார்? அரசா சமூகமா? நீங்கள் சட்டத்தின் வாயிலாக சமூகத்தை கொண்டு வந்து பதிவு செய்கிற பொழுது அதை எராடிகேட் பண்ண முடியும், அது இல்லைன்னா பண்ண முடியாது. அதை விட லோக்கலாக இருக்கிறவனுக்கு அந்தந்த ஊரில் இருக்கணும் கல்வியை நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அது எராடிகேட் பண்ணுறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதான் காமராஜர் பண்ணார். கல்வியை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கல்வி இல்லை கல் ரெண்டாவது அந்த இடத்துல படித்தவன் பூரா இன்னைக்கு அன்டச்சுவலிட்டி இருக்கணும்னு நினைக்கிறான். இல்லை, அது அதுதான் சொல்ல வரேன். கல்விக்கு நிறைய ஒரு சில எல்லாருக்கும் போய் சேரலைங்கிறது வேறு வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. கல்வி கிடைத்தும் நிறைய பேர் கல்வி பெற்றவர்களே எப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் நீ எம்பிபிஎஸ் படித்தனா உன் பேர் பக்கத்தில் நீ எஸ்சிஎஸ்டி கோட்டாவில் படித்த வந்தவன்னு சொல்லி போர்டு போடு, நான் உங்ககிட்ட போகல, நான் என் ஆளுங்க டாக்டராக இருப்பாங்க, நான் அவங்கக்கிட்ட வைத்தியம் பார்த்துக்கிறேன், நீ வந்து 65 மார்க் எடுத்தவனா நீ வந்து டாக்டராக இருப்ப, நான் உங்ககிட்ட வந்து ஊசி போட்டுக்கணுமா, இப்படி படித்தவர்கள் ஒரு சிலர் பேசுகிறாங்க. இன்னொரு சிலர் எப்படி பேசுகிறாங்கன்னா, இவனுங்கள்லாம் அந்த ஜாதி பெயரை குறிப்பிட்டு இவனுங்கள்லாம் முதலாளியாகி என்ன செய்ய போகிறாங்க, அவனுங்க வேணும்னா நம்மக்கிட்ட வந்து கூலி வாங்கி சம்பளம் வாங்கி வேலை செய்யட்டும், ஆனால் அவங்களா வேலை எடுத்து செய்கிற அந்த தொழில் அதிபருங்கிற ஸ்தானத்துக்கு அவங்க போயிடக்கூடாது, அவனாம் முதலாளியாகி என்ன ஆக போகிறான். இது படித்தவர்கள் பற்றியிலே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க அந்த கவனத்தையே அந்த குறை சொல்பவர்களிடமிருந்து மொத்தமாக விலகிடுது. அப்போ யார் குறை சொல்கிறாங்களோ
எந்த காலகட்டத்திலும் தீர்வின் அங்கமாக அவங்க வகிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இப்போ குறை சொல்கிறதா இல்லை குறை சொல்லாமல் தீர்வு உருவாக்குறதா? ஒரே ஆளால் குறை சொல்லிவிட்டு தீர்வுலாம் உருவாக்க முடியாது. அவரால் ஒவ்வொருத்தரும் அவரவர்களால் முடிந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்கள எஜுகேட் பண்ணுறது. இந்த இடத்துல தலைமை பண்புங்கிறது எப்படி? எஜுகேஷன் இவர் அம்பேத்கர் நான் சொன்ன எஜுகேட் த பீப்புள்ஸ் ஃபஸ்ட். அவனை எஜுகேட் பண்ணி விட்டுருங்க, அவன் சரியாயிடுவான். எப்படி இப்படி மக்கள் மத்தியில் நீ சொல்கிறதே தப்புடா, இது மனித இனத்துக்கே தவறானது, அப்படி ஒரு எந்த பாகுபாடும் உலகத்தில் இல்லை, ஆறு மேலே கீறி நாலு ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம்தான்னு பட்டுக்கோட்டை எழுதுன மாதிரி எல்லாரும் ஒன்று தாண்டான்னு சொல்லி நீங்கள் எஜுகேஷனை கொண்டுட்டு போய் சேர்த்துட்டிங்களா? எஜுகேட் பண்ணிட்டீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னா அரசியல் பண்ணணும், ஓட்டு வேணும், அது ஒரு தனி செக்டர் ஆஃப் ஓட்டு வச்சுக்கிட்டு அதனால் பதவி பெறணும், பாராளுமன்றத்துக்கு போகணும், மந்திரி ஆகணும், அப்புறம் சிபிஐ கேஸ் எதிர்பார்க்கணும். இப்படி தான் இருக்குது நிலைமை. உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமை பண்பு என்பது இருக்கிற உண்மைகளை டிரான்ஸ்பரன்சியாக மக்கள்கிட்ட சொல்லி இதுக்கு வேண்டிய தீர்வுகள் வந்து நீங்களே சொல்லுங்கப்பா, ஹவு டு எராடிகேட்டுன்னு கேளுங்களேன் அரசே. ஹவு டு எராடிகேட் ஒரு ஸ்பெஷல் இதுவே வைங்களேன் சட்டசபையில் ஒரு டிபேட்டு, ஹவு டு எராடிகேட்டு அன்டச்சபிலிட்டி இன் தமிழ்நாடு அப்படின்னு. அங்கே என்ன சிக்கல் வந்துடும்னா கான்ஸ்டியூஷன் படி அன்டச்சபிலிட்டி எராடிகேட்டட் அப்படின்னு இருக்குதுல்ல, அதனால தான் கேஸ் லாஸ்லாம் வருது எகெயின்ஸ்ட் தட்டு ஹூஎவர் ஆக்டட் அவங்க மேலே கிரிமினல் கேஸ் போடலான்னு. ஆனால் சட்டசபையில் நீங்கள் விவாதிக்க முடியாது. ஆனால் பேசுகிறவன் யார், பாதிக்கப்பட்டவன் பேசலாம், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. என் ஊரில் இப்படி இருக்குது, நீங்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஒரே ஒரு ஆள் கேட்டதான் நீங்கள் சொல்லுங்கள். திருமாவளவன் அவர்கள் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு போட்டு பல ஆண்டுகளாக வாழ்க்கையே அதுக்காரிட்டி இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துங்கன்னு கேளுங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, அதிகாரம் நம் கைக்கு வரும் வரை நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இவர் முதலமைச்சராக இதான் செய்வோம்னு சொன்னால் நாடு நலமாக இருக்கும். என்றைக்கு வந்து இவர் முதலமைச்சராக வருது இவர் செய்யும்? வாய்ப்பே இல்லை. முதலமைச்சராக ஆனாலும் செய்ய முடியாது உங்களுக்கு, ஏன்னா பெரியார் அவ்வளோ வளர்ந்தே அவரால் செய்ய முடியல. கலைஞர் அவ்வளோ பெரிய இது வந்து கூட அவரெல்லாம் ரொம்ப சீர்திருத்தவாதி கலைஞர்லாம், அவ்வளோ இலக்காரமாலாம் நினச்சிட முடியாது. அவர் அன்டச்சபிலிட்டி எராடிகேட் பண்ணுறதுல ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இருந்தார், ஆனால் அவரால் செய்ய முடியல. இருக்கிற சூழல் ஓட்டு அதுக்காக தேவைப்படுகிற தொண்டர்கள் இப்போ இவனோட பகிர்ச்சிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இப்படிலாம் கேள்வி வருது. அப்போ அதனால தான் அது தலைமை பண்புக்காக நம்ம எடுத்துக்க முடியல. சமத்துவம் என்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும் சமரசம் செஞ்சால் ஒழிய நம்மளால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியாதுன்னு வந்துடுது. நம்மளை தலைமை பண்புங்கிறது நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? இருக்கிற டிரான்ஸ்பரன்சியாக நீங்கள் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் பேசாத உங்களை எப்படி நாங்கள் தலைவன் எடுத்துக்க முடியும்? தலைமை பண்புன்னா அதுதானே, வெளிப்படையாக பேசுறது. வெளிப்படையாக பேசி வெளிப்படையாக செய்யணும் எல்லாத்தையும். அதிகாரத்துக்கே வரலன்னா அதிகாரம் எனக்கு வேணாடா. இருக்கிற பத்து நாள் நமந்திரி அதிகாரத்துக்கே வராமல் எப்படி நீங்கள்? அதுதான் நான் இப்போ இன்னைக்கு பத்து நாள் நமந்திரி, இந்த பத்து நாளில் சினிமா எடுத்தாலும் ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் பத்து நாளில் முதலாம் என்னென்ன செய்ய விடுமே செய்யணும். எனக்கு ஒரு விருப்பம் இல்லையா, என்னை நீக்கிட்டு போ பரவாயில்ல, நான் சாத்த தனி மனதை நான் இறந்துட்டு போகிறேன், எனக்கு ஓட்டு போடலே போடாட்டி போனால் போ, பிரச்சனை கிடையாது. அது அது வந்து தோல்வியை ஏற்றுக்கிட்டு வெளியே வர மாதிரிலாம் இருக்குது. ஆட்டத்திலேயே இல்லாமல் நம்ம எப்படி சேர்க்கறதை பற்றி பேச? நீங்கள் வந்து பாலிடிக்ஸுக்கு போய் நான் பவரில் வந்து எனக்கு அதிகாரம் பெற்று நான் ஆணையிடுகிற நிலைமை நான் வந்து தான் இதை எராடிகேட் பண்ணோன்னா எராடிகேட்டே பண்ண முடியாது. அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தலைமை பண்புங்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சகித்து போவதுங்கிறத எடுத்துக்கிட்டு இல்லை, நீங்கள் சகித்து போகிறதில்ல. நீங்கள் ரெண்டுக்கும் ரெமடிகளை எப்படி தேடுறதுன்னு சிந்தித்து செயல்படுற மாதிரி அதுதான் சரியாக இருக்க முடியும். இவனையும் கூப்பிடு அவனையும் கூப்பிடு, எஜுகேட் பண்ணு. எஜுகேட் பண்ணி ரெண்டு பேருக்குமே எஜுகேட் பண்ணும். நீ தன்மானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கட மாடையா, நீ அடிமை இல்லைடா. நீ எவனுக்கு அடிமை இல்லை, உனக்கு எவனும் அடிமை இல்லை. இப்போ நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீ உனக்கு உன் தன்மானத்தை நீ வளர்த்துக்க. எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் எஸ்சி எஸ்டியில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு போய் தன்மானத்தை பற்றி சொல்லி கொடுக்குறான்? ஒரு வயலும் சொல்கிறது இல்லை. அவன் வீட்டில் முடங்கி படுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவாங்கன்னு பேசம்ட்டான். அதே மாதிரி அந்த சைடில் இருக்க ஏய் மனிதர்களுக்குள்ளே என்னடா வேறுபாடு, நீயும் படிச்சிருக்கா அவனும் படிச்சிருக்கான், உலகத்தில் ஒன்றும் கிடையாதுற அப்படின்னு அங்கே எஜுகேட் பண்ணுறதுக்கு யார் இல்லை? அங்கே வந்து மரம் வெட்டி போடுறதுக்கும் கொலை செய்கிறதுக்கும் ஆள் உள்ள பிடிச்சி விடுறதுக்கும் நாங்கள் தான் தலைவர் இத்தனை லட்சம் ஓட்டுருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கு. ஸோ உனக்கு எப்படி போனாலும் தலைமை பண்பு என்பது இருக்கிற குற்றங்களை
குறைகளை மக்கள் மத்தியில் டிரான்ஸ்பரன்ஸாக பேசி எஜுகேட் பண்ணி அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டுகிட்டு வர்றது தானே அவங்களுடைய தலைமை பண்பு. அந்த பண்பு யார் செய்கிறாங்க இன்னைக்கு? இன்றைக்கி செய்கிறது இருக்கட்டும், அந்த காலத்தில் இதுக்கு போவோம். திருவள்ளுவர் இந்த தலைமை பண்பை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் வந்து சொல்கிறது எப்படின்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்மா. இந்த முறைங்கிற ஒரு சொல்லில் அவன் அடக்கியிருக்கிற பொருள் வந்து பெரிய டாபிக். அது எப்படி நடக்கணும், எப்படி இப்போ நம்ம இவ்வளோ பேசுனதும் ஒரே சொல்லில் முறையும்மா. அவன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மன்னவன்னா தலைவன், இறை என்று வைக்க அப்படி செய்கிறவன் தான். இறையினாலே இறைவன் சொன்னாலே தலைவன் பொருள், கடவுள்னு பொருள் கிடையாது. அதனால தான் வள்ளுவன் வந்து கடவுள்ங்கிற சொல்ல பயன்படுத்தலை. இறைவன் சொல்லுவான், தெய்வம்னு சொல்லுவான், இன்னொரு சொல் இருக்குது, மூணு சொல் தான் சொல்லுவான். அப்போது இறைவன்கிற சொல்லுக்கு என்னடா உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்கன்னா, இறை கொடைன்னு ஒரு சொல் இருக்குது சங்க இலக்கியத்தில். அப்போ தலைவனுக்கு கொடுக்குற கொடை அது, கொடைன்னா வரி மாதிரி நீ மக்களுக்கு செய்ப்பா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதாக கொடுத்துட்றது அவனுக்கு, அவன் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஜிஎஸ்டி வாங்கிட்டு நீ கொடுக்க மாட்டேங்கிற அந்த மாதிரி இல்லை, வாங்கினதை அவங்களுக்கே கொடுத்தா அவங்களுக்கே செய்யணும். அவன் அதுக்கு வந்து கொடை இறைனா இறை கொடைன்னு பேர். அப்போது இறை என்று வைக்கப்படும்னா அப்போ தான் உன்னை தலைவன்னு வைக்க முடியும். எப்போது யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீ டிரான்ஸ்பரன்ஸாக இருக்கணும், அப்போ தான் நீ பாரபட்சத்தை காமிக்காமல் இருப்ப. உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசி பாரபட்சமாக நடந்து நீ வந்து எதுவுமே எஜுகேட் பண்ணாமல் இருந்தீன்னா நீ தலைவன் எடுத்துக்க முடியாது. அரைகூவை பறைசாற்று முறையாளரே, ஜாதி முறை போகும் வரை இந்தியா கரை காணுமான்னு ஒருத்தன் எழுதினான். என்ன பொருள் அதுக்கு? மேடையில் ஏறி பேசுகிற எல்லா தலைவர்களும் இருக்கீங்களடா, இந்த ஜாதி முறையை போக்குற வரலைக்கு இந்த நாடு கரை காணுமா? இந்திய நாடு இருக்காது, கேள்விக்குறியிலே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பொருளாதாரத்தினர்கிட்ட எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி இலங்கையில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, டிரான்ஸ்பரன்ஸி அந்த நாடு ஆளலை. நம்ம கையிருப்பு வச்சுருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து நம்ம செலவு பண்ணிவிட்டோம்டா, இன்றைக்கி கையிருப்பே இல்லை நம்மள்கிட்ட அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லலை. அதனால் இன்றைக்கி அந்த இடர்பாடே வந்துடுச்சு. இப்போ மக்கள் தெரிஞ்சவொடனே கொதிச்சு எழுதுகிறான். அப்போ அவனை எப்படி தலைவனை ஏற்றுக்க முடியும்? அதனால் தலைவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னா, டிரான்ஸ்பரன்சியாக அவன் செய்கிற எல்லா செயலும் மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு பயன் போய் சேருகிற அளவுக்கு செய்கிறவன் மட்டும்தான் தலைவன். இதில் அந்த கால சூழலுக்கு ஏற்றாப்பில் சிந்திச்சு செயல்படணும்னு ஒன்று வரும்ல, அப்படி வரும்போது தலைவன்கிற பொறுப்பில் இருக்கிறவங்க சமரசம் செய்ய வேண்டியதாக இருக்கும்ல, எந்த மாதிரியான சமரசம் ஏற்புடையது சமூகத்துக்கு? கல்வியில் சமரசம் கூடாது, மருத்துவத்தில் சமரசம் கூடாது, கல்வியிலையும் மருத்துவத்தில், மூணாவது விவசாயத்தில் சமரசம். இந்த ஆண்டு இவ்வளவு டார்கெட் வச்சு இவ்வளவு நம்ம நெல் கொள்முதல் பண்ணணும்னா கொள்முதல் பண்ணணும், பண்ணி கொண்டாந்து நம்ம குடோனில் வைக்கணும், அதுக்குள்ளே குடோனும் மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அடுத்த அறுவடைக்காக, அப்போ தான் அது சரியாக இருக்க முடியும். உங்களுக்கு ஆக்கலும் ஆக்கிறத மக்களுக்கு கொடுத்தோம்னா அது தலைவனுடைய பண்பு, அது எப்படி கொண்டு வரணும்னு. அதே மாதிரி மருத்துவங்கிறது சமரசமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது ஒரு மந்திரி போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் கீழ்ப்பாக்கத்துலேயே போய் அட்மிட் ஆனதை பார்த்துருக்கீங்களா? ஏன் அவனுக்கு போகிறதில்லை? பதவியும் பணமும் இருக்கிற பொழுது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகட்டான். அப்போ அங்கே சமத்துவம் இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை அவன்கிட்ட. இல்லை அந்த காலத்தில் அவன் மருத்துவ மந்திரியே, யார் மருத்துவத்துக்கு உள்ள மந்திரியே அவன் போய்ட்டு அட்மிஷன் ஆகிட்டான். இல்லை அந்த காலத்தில் திரு கக்கன் அவர்கள்லாம் அரசு மருத்துவ, அது விடுங்க, அது அவரு கதை வேற, அது அவருடைய வரலாற்றை பார்க்குற பொழுது அது தனியாக தான் பேசணும். அது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸம்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு எக்ஸம்ஷன் ஒரு ஆள் இருக்காருன்னா அதை போய் எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி அரசை ஆளுகிறவர்கள், நீங்கள் போய் மருத்துவமனையில் உங்கள் மருத்துவமனையில் நீங்கள் படுக்க வேண்டியதானே, உடம்பு சரி இல்லை, உங்கள் குடும்பமே நடத்துகிற மாதிரி இல்லை, அவங்கவுங்க ஒரு ஒரு மருத்துவமனை வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதில் போயிடுவாங்க, அதில் போய் படுத்துருவான். அவங்கன்னா அவங்க தான் கலைஞர், இங்கே தான் போவார் அவர்னா அங்கே தான் போவார், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் இருக்கும்போது எங்கே டிரான்ஸ்பரன்ஸ் இருக்குது? நான் வந்து மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்லாம் சும்மா சொல்கிறது இல்லை. இல்லை அதில் என்ன என்ன ஒன்று இல்லை, அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. மற்றதில் நீங்கள் எதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும், கல்வி மருத்துவம் விவசாயம் இல்லை. இன்னைக்கு தேதியில் அந்த மருத்துவம் எடுத்துக்காட்டுக்கு சமரசங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுது. ஏன்னா தனியார் நிலையங்கள் இருக்கு, இன்னைக்கு சட்டப்படி ஒரு தனியார் நிறுவனம் மருத்துவமனை ஆரம்பிக்கலாம். நீட்டு ஏன் வேணான்னு சொல்கிறோம்,
நம்ம ஏற்றுக்க தயாராக இல்லை, அதில் சமரசப்படுத்திக்க தயாராக இல்லை. மத்திய அரசு நினைக்கிற மாதிரி ஒரு கிராமத்தில் வாழ்கிற பையன் ஒரு ப்ளஸ் டூ படித்தான்னா அவன் 600-590 வாங்கியிருப்பான், ஆனால் அவன் போக முடியாது நீட்டுக்கு, இன்றைக்கி இது மருத்துவத்துக்கு போக முடியாது. அது அந்த கொள்கை தவறானது. அப்போ அதில் சமரசம் பண்ணிக்க முடியாது நம்மளால். அதால் தான் கல்வியில் சமரசம் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் தான் நீ படிக்கணும், அப்படி தான் போடணும், ஓ பரவாயில்ல கவர்மெண்ட்டு தான் படிக்க சொல்லுறேன் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு எது விருப்பமோ அதை படிக்கிறணும். அதுக்கு தகுந்த கல்வி நிலையை இந்த அரசு உற்பத்தி பண்ணிச்சிருக்கணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக வரணும். மக்கள் 130 கோடி மக்கள்னு சொன்னால் 130 கோடிகளுக்கு ஒரு தன்னிறைவு விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோமா அப்படின்னா இல்லை. வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டியதாக இருக்குது, பல பொருள்கள் இறக்குமதி பண்ண. அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி பண்ணீங்க? என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நீண்ட கால திட்டத்தை எப்படி எடுத்து வச்சிங்க? இல்லையே. அப்போ தலைவன் யார் சொல்லணும்? கல்வியில் சமரசம் இல்லாமல் இருக்கிறவன் தலைவன், அக்ரிகல்ச்சரில் சமரசம் இல்லாத இருக்கிறவன் தலைவன், அதே மாதிரி மருத்துவத்துலேயும் சமரசம் இருக்கக்கூடும். எல்லா மக்களுக்கும் மருத்துவம் இலவசமாக போய் கிடைக்கணும். நீ இலவசம் கொடுக்கறதெல்லாம் மருத்துவத்தில் கொடுத்துடணும். யார் வேணாலும் எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் 24 மணி நேரம் இட் வில் பி ஓப்பன், டாக்டர் வில் பி அவைலபிள். அதை செய்யணும். இருக்குது அரசு இருக்குது, ஆஸ்பத்திரி இருக்குது, கட்டடம் இருக்குது, டாக்டர் தான் இல்லை. அப்போ நான் மக்கள் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு மோந்துட்டு வர்றதா? அப்போ சமரசம் பண்ணிக்கிறீங்க நீங்கள். சரி இல்லாட்டி போனால் கூட பரவாயில்ல, ஒரு கட்டடத்தை கட்டி வைப்பான்னு. எங்கள் ஊரில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிருக்கிறானோ, அது என்னடான காட்டில் கட்டியிருக்கான். மக்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி 2.5 கிலோமீட்டர் நடந்தால் தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அது சமரசம் பண்ணிக்கிறீங்க நீங்கள், அது பண்ணிக்கக்கூடாது. மக்கள் இறங்கின உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஆஸ்பத்திரி ரீச்சபிளாக இருக்கணும். அதுதான் சமரசம் பண்ணிக்காமல் இருக்கணும்னு சொல்கிறது. அப்போ இந்த சிந்தனையோடு யார் செயல்படுறானோ அவன் தலைவன். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த சமரசங்கிற இந்த கண்ணோட்டத்திலேயே வேறு ஒரு பார்வை, ஒரு ஒரு காலத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பெருசாக தலை தூக்கி நிற்கும். அது காலத்துக்கும் இருக்காது, அந்தந்த 10-15 ஆண்டு காலம் பார்த்தாக்க அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வந்து ஜாதி வேற்றுமைங்கிறது நீண்ட காலமாக இருக்கிற ஒன்று தான், அது இப்போயும் இருக்குது தான், தொடர்ந்து தான் வருது, வளர்ந்துக்கிட்டு வருது. மதம் சார்ந்த அந்த பாரபட்ச சிந்தனையும் அந்த வேற்றுமையும் வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது. சிறுபான்மை மதத்தினர்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுற ஒரு நிலை வருது. இன்றைக்கி காலகட்டத்திலையும் வருங்காலத்திலையும் தலைவர்களின் தலைமை பண்பில் இந்த மதம் சார்ந்த சமத்துவத்தை எப்படி உறுதி செய்கிறது? சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களுக்கு பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கிறது? மதம் என்று பேசுகிறவன் மனுஷனே இல்லை முதல்ல. தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படி தான் பெரியார் சொல்வார். அது அவங்கவுங்க உணர்வு சார்ந்த விஷயம். என்ன உணர்ந்து சார்ந்தார்? திருக்குறளில் மதம்ங்கிற சொல்லு கிடையாது, சமயங்கிற சொல்லு இல்லை நம்மள்ட்ட. அதுக்கும் பிறகு வந்த இலக்கு இதில் தான் வந்து சமய காலங்களில் தான் வந்து பெரிய புராணம், அது சிலப்பதிகாரம், இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த இலக்கியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி எல்லாமே சமயம் சார்ந்தவர். அப்போ நம்மள்ட்ட கடவுளுங்கிற சொல் இல்லை திருக்குறளில், மதம்ங்கிற சொல் இல்லை. யார் இப்போ சரியாக இருந்திருக்கிறான்? இது எந்த தலைவனுக்கு சொல்கிறான்? எந்த பள்ளியில் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? அது இந்த மாதிரி ஒன்று இல்லைடா நம்மள்ட்ட. தமிழ் சமுதாயத்தில் நம்மள்ட்ட கடவுளுங்கிற சொல்லும் கிடையாது, மதம்ங்கிறது போட்டு வர சமயங்கிறது கிடையாது. இந்த ஹிந்துங்கிறது இப்போ எல்லாருக்கும் நிறைய ஊடகங்களில் பேசிட்டாங்களே, அது ஆங்கிலேயன் ஒருத்தன் கொண்டுகிட்டு வந்த சொல்லு அது. அதாவது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இல்லாதவர்களை எப்படா வகைப்படுத்துறதுன்னு பார்த்தான் சென்சஸில். அது 1008 கலர் சொல்லிகிட்டு இருக்குது, மொத்தமாக ஹிந்துன்னு போடுறான்ட்டான். அப்போ இவன் ஹிந்து மதம்ட்டான். எந்த இலக்கியத்தில் இருக்கு இந்து மதம்னு? சமஸ்கிருத இலக்கியங்கள் சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் நேற்று தொடங்கின மொழியப்பா. நான் சொல்கிறது தமிழில், நான் சொல்கிறது தொல்காப்பியத்தில், நான் சொல்கிறது திருக்குறளில். சமயங்கிறதே கிடையாது, மதம்ங்கிறதே கிடையாது, சொல்லே கிடையாது. அப்போ நம்மள்ட்ட தமிழர்களுக்கு வந்து மதமும் கிடையாது, சமயமும் கிடையாது. காலம் வளர்ந்து நீங்கள் சமய காலம் அங்கேருந்து வடக்கிருந்து இங்கே வந்து சேரும் பொழுது இதை பற்றி சொன்ன உடனே நீ என்ன சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, நாங்கள் தமிழ்லேயே எழுதுறோம் பாருன்னு சொல்லி எழுதுனதா? அதெல்லாம் பெரிய புராணம்லாம் சைவர்கள் எழுதுறது எங்களுக்கு. அப்போது அவங்க கூட வந்து நட்டக்கல்லும் பேசுமா? நாதன் முனி இருக்கலன்னு சொல்லி பாட்டே இருக்குது, நட்டக்கல் கெடுகெடுன்னு பேசிடுமா சமஸ்கிருதத்தில்? ஏடா கல்லுக்கிட்ட போய் சமஸ்கிருதம் பேசுனா அது காதில் விழுமா? அறிவு சார்ந்த செயலாக இருக்குதுன்னா அதை மதத்தை பற்றி பேச மாட்டான். எவனுக்கெல்லாம் அறிவு இருக்கோ, எவனுக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கோ, பெரியாருடைய சிந்தனை இருக்குதோ, அவன்லாம் மதத்தை பற்றியே பேச மாட்டான்.
எவன்லாம் மதத்தை பற்றி பேசுகிறானோ அவன்லாம் அறிவில் கொஞ்சம் குறைச்சன்னு தான் அர்த்தம். இல்லை அது உணர்வு பூர்வமான விஷயம். உணர்வுங்கிறது வேறு, எனக்கு கூட உணர்வு இருக்குது, போய் கல்லில் விட்டு குட்டு 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 மோதிக்கணும். உனக்கு உணர்வு இருந்தால் போய் அந்த ஆவுடையார்னு சிலை இருக்குல்ல உள்ள, ஆவுடையார்னு தெரியுமா, அப்படி லிங்கம் இருக்குல்ல அதுக்கு பேர் ஆவுடையாருன்னு பேர், அதில் போய் மோதிக்கிய நீ சோத்தை கொண்டுட்டு போய் கொட்டுறான், இல்லை பாலை கொண்டுட்டு போய் கொட்டுறான், பழத்தை கொண்டுட்டு போய் கொட்டுறான். ஆனால் முட்டை பல அவன் பசியோடு இருக்கிறாங்க மக்கள் வந்து, குழந்தைகள் சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் இருக்கு, ஏழைகள் வாடுது, அதை கொண்டு போய் கொட்டுறியா? அப்போ மதத்தின் சார்பால் நீ செய்கிற மூடத்தனத்தை எப்படி அறிவுடையவன் ஏற்றுக்க முடியும்? அதை எப்படி சமரசம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் அவன் தலைவன் அமைஞ்சு எப்படி ஒத்துக்க முடியும்? நான் மதம் சார்ந்து இருக்கிறவன், நான் காவி ஊடா நினைஞ்சுக்குவேன், நான் தாண்டா முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்க, அவனுக்கு பொண்டாட்டி இருக்காது, புள்ள இருக்காது, அவனுக்கு எப்படி தெரியும் உலக அறிவு? அவன் எப்படி சமூகத்தை பார்த்துருப்பான்? ஒரு உறவுகளுடைய நிலை அவனுக்கு எப்படி தெரியும்? சாமியாருக்கு அண்ணன் என்ன, தம்பி என்ன, மக்கள் என்ன, மகன் என்ன, பேர என்ன, பேத்தேன் தெரியுமா அவனுக்கு அந்த உறவு பற்றி? அப்படி தெரியாதவன் எப்படி சமூகத்தை பார்க்க முடியும்? ஒரு மதத்தின் பெயரால் தாண்டா அந்த நாடு ஆளும், இது இந்து நாடு அப்படின்னு சொல்கிறானா, அதை விட முட்டாள்தனம் எப்படி இருக்க முடியும்? ஒரு மதத்தின் பெயரால் எந்த நாடுமே இருக்க முடியாது. இன்றைக்கி ஓங்கிஸ் அந்த மாதிரில இருக்கிறாங்களா, ஆறு வகையான ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, எந்த மதம் சார்ந்தவங்க அவங்க? எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, அவன் எதுவுமே கும்பிடுறது கிடையாது. இப்போ அவன் மனுஷன் இல்லையா? அப்போது ஆதியிலிருந்து வந்து கடவுளுங்கிற சொல்லே இல்லாமல் மதங்கிற சொல்லே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். வடக்கிருந்து வந்த முட்டாப்பயிலுங்க வந்து நம்மளுக்கு புகட்டுனதால் இங்கே வந்து சமயம் மதம் எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு பையன் என்ன பல்லாக்கில் தூக்கிட்டு போடாங்கிறான், நான் உனக்கு தான் கால் இருக்கு, நடந்து போயேன். அவர் உள்ளூர்காரர், அவர் உள்ளூர்காரர், வெளியூர்காரர், நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ மனுஷன், ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷன் தூக்கிட்டு போகிறது, அதை பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டா என்ன தூக்கிட்டு போகிறாங்க, அது தூக்குறவனுக்கும் அறிவு இல்லை. ப்ரைவேட் லேண்டில் ப்ரைவேட் ஈவெண்ட்டு, ப்ரைவேட் ஈவெண்ட், நீ தூக்கிட்டு போகிறவனுக்கு அறிவு இல்லை, ஏன்னா உனக்கு கால் இருக்கு, நடந்து போடான்னு சொல்ல வேண்டியதானே இவன். இவன் காசுக்கு அடிமை, இவன் சோற்றுக்கு பல்லிழிக்கும் சோம்பேறி, வீரமில்லா கூற்றுக்கு மீசை திரைப்படும் கோழையர், சேற்று கொடுத்து சீவனம் செய்து வரும் செம்மல்களை தூற்றி புடைத்து விடுனான் ஒருத்தன். உனக்கு எங்கடா தன்மானம் போச்சு? தூக்கிட்டு போறான் நாலு பேர், என்னுடைய நம்பிக்கைங்கிறான். நீ தூக்கிட்டு போற நம்பிக்கையா? மற்றவங்களை ஏன்டா அதில் போய் இது பண்ற? நான் பேசுறேன்னு சொன்னா இவரு நம்பிக்கையை கெடுத்துட்டேன், என்ன கெடுத்துட்டாரு? ஒரு மனுஷன் இன்னொரு மாதிரி தூக்கிட்டு போறான்னா உடம்பு சரியில்லைன்னா தூக்கிட்டு போலாம், கால் ஒடிஞ்சு போச்சு, கை ஒடிஞ்சு போச்சுன்னா தூக்கிட்டு போகலாம். நல்லா இருக்கிறவன், நல்லா நெய் ஊற்றி நிறைய தின்னுட்டு நல்லா முழு முழுன்னு இருக்கிறேன், நாலு நடா நடையேன், உன்னை தூக்கிட்டு தான் போகணுன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணாமல் போனது இந்த நாட்டினுடைய குற்றம். அது நீங்கள் வந்து அரசன் எடுத்து, அதுதான் கல்வியை நீங்கள் எஜுகேட் பண்ணல. நீங்கள் மதம்னா என்னென்னு எஜுகேட் பண்ணல, மதம் இல்லைங்கிறத எஜுகேட் பண்ணல, மக்களுக்கு கடவுளுங்கிறது இல்லைங்கிறத நீங்கள் எஜுகேட் பண்ணல. இல்லை இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணனா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ எப்படி சூழ்நிலை வந்திருக்குதுனாக்கா, அவரவர் அவரவர் மதம் சார்ந்த சிந்தனையில் எல்லை மீறி போகிறது அது அவங்களுடைய உணர்வு பூர்வமானது, உரிமை பூர்வம், வீட்டுக்குள்ள. ஆனால் அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்துக்கிற நிலை வந்து கிடையாது. தலைவர்கள்ங்கிறது எப்படி செயல்படணும்? நீ வீட்டுக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் வீட்டுக்குள்ளேயே நீ எதை வேணாலும் பண்ணிக்க, பப்ளிக்ஸில் வந்து பண்ணாது, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே அவன் ஆடை இல்லாமல் இருப்பான், இருந்துட்டு போ, மேலே துணி போட மாட்டான், போடாமல் இருந்துட்டு போ, யாரும் ஒன்றும் போ கேட்க போகிறாங்களா, யாரும் இல்லை. வெளியில் நீ வந்தினா, நீ உள்ளே வந்து உன் வீட்டுக்குள்ளே ஒரு இது போட்டு உட்காந்துக்கிட்டு நாலு பேர் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருந்தானே, பிரச்சனை இல்லை. அதை வெளியில் தூக்கிட்டு வரதால் தானே பிரச்சனையே. அது என்னமோ வாசம், என்னமோ போறாரு அவர், என்ன வாசம் அது? பட்டின பிரவேசமா? அந்த காலத்துல எனக்கு தான் அது வந்து பட்டின பிரவேசம் போறாரு இவர். அதனால அப்படிலாம் ஒரு தேவையில்லாத ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களால் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இழிவு கிடைக்குது. அது தூக்குறவனால இவன் என்ன சொல்றான், ஓ ஆள்தாட்ட தூக்கிட்டு போறாங்கிறான். அவன் ஏன் தூக்குறான்னா அது ஏன் நம்பிக்கைங்கிறான், அவனுக்கு காசு கிடைக்குது, தூக்குறவன் காசு காசு கொடுக்க தூக்கிட்டு போனான்னு தெரியுமா அவங்களுக்கு? அந்த இடத்துல தான் கேள்வி என்ன வருதுன்னா, இன்னைக்கு தேதியில தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இந்த கடவுள் மறுப்பு சிந்தனை, இப்ப அந்த ஆதீனத்துல இருக்கிற அந்த பட்டின பிரவேசம் போனவரை ஒரு தலைவன் நான் ஏத்துக்க முடியுமா? ஒரு தலைமை பண்புக்கு உரியதாது இல்ல. தலைமை பண்புங்கிறது எப்படி இருக்கணும்? ஒன்னால் பிறருக்கு பயன் இருக்கணும்,
பிறரால் உனக்கு பயன் இருந்தால் நீ தலைமை பண்புக்கு இலக்கணமானவன் இல்லை, உன்னை தலைவனாக ஏற்றுக்க முடியாது. ஏதோ காலப்போக்கில் அந்த பல சொத்துக்களுக்கு நீ அதிகதி ஆகிட்ட, அதில் வர்றதை தின்னுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர வேறு தலைமை பண்புலாம் அவங்களாம் வரவே முடியாது. ஆனால் இதில் யூபியில் யார் முதலமைச்சர்? யோகி ஆதித்யநாத். அவருக்கு என்ன குடும்பம் குட்டி இருக்கா? அவரை மகாராஜன் தான் கூப்பிடுவாங்களே. அவரை கூப்பிடுறதே மகாராஜன் கூப்பிடுங்கிறான். அதிகாரிகளாக இருந்தால் கால் தொட்டு கும்பிட்டுருவாங்க. அதிகாரிகள் அவங்க எதை வேணாலும் தொட்டு கும்பிட்டு போகிறான்னு வச்சுக்க, இவனுக்கு என்ன என் காலை தொட்டு கும்பிடாதறான்னு சொல்லணும்ல. இவன் அறிவாக இருக்கிறவன், அடிப்படையில் சாமி அடிப்படையார் சாமியாரே வீட்டுக்குள்ளே இருக்கிற யார் நான் வேணங்கிற முதலமைச்சராக வந்துட்ட பிறகு இந்த மக்களுடைய தலைவன், மக்கள்லாம் வந்து உன்னை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் வந்து தலைமை பண்புக்கு உரியதாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. நீ முதலமைச்சராக இருக்கிறதெல்லாம் தலைமை பண்புன்னு சொல்லிட முடியாது. அதை விட முட்டாள்தான உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சரி, நிறைவா வருங்கால தலைவர்களின் தலைமை பண்புங்கிறது மாறுமா மாறாதா? வருங்காலத்து தலைவர்கள் இன்னையிலிருந்து 30 ஆண்டுகள் கழித்து ஒருத்தவங்க தலைமை பொறுப்புக்கு வராங்க, அவங்களுக்கு இன்றைக்கி 20-25 வயது, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? நீங்கள் முன்வைக்கிற வேண்டுகோள் என்ன? வேண்டுகோள் எனக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கணுங்கிற சிந்தனை வரணும். இன்றைக்கி இருக்கிற ஒரு சனாதன சிந்தனை மக்களுக்கு வந்துவிடக்கூடாது, அதை எப்படி நீக்கணுங்கிற சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஆள வருகிறவர்கள் வந்து தன்மானமிக்கவர்களாக, தான் செய்கிற தொண்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கிறவங்களாக இருக்கிறாரான்னு பார்த்து அவனை செலக்ட் பண்ணணும், அல்லது நீயே அதுக்கு வரணும். அந்த சிந்தனையோடு வரும்பொழுது தான் வந்து வரும். சின்ன சின்ன இளமையிலேருந்தே அந்த சிந்தனையோடு வரும்பொழுது தான் அது வருமே தவிர அப்படி பொதுக்குன்னா முடியாது. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்னா, கற்பி ஒன்று சீர், சிந்தனையோடு புரட்சி செய். அவர் சொன்ன மூன்று சொல்லு அம்பேத்கர் சொன்னது ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரியது. அது முதல்ல எல்லாருக்கும் கற்பி. எதை கற்பிக்கணும்? தன்மானத்தை கற்பி, அறிவியலை கற்பி, சமத்துவத்தை கற்பி. இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க, எந்த காம்ப்ரமைஸும் கல்வியிலையும் எனக்கு இல்லை, மருத்துவத்தில் இல்லை, எதில் இல்லைங்கிற அந்த ஒரு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் தன் மனதுக்குள்ளே தாங்கி எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோட ஒரு பாடத்திட்டத்தை அமைச்சு இன்றைக்கி 1வதுலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் இன்னொரு 20-25 வருஷம் கழித்து அப்படி ஒரு சமூகத்தில் யாராவது 10 பேர் முளைச்சி வெளியில் வருவோம். அப்படி நீங்கள் செய்யலைன்னு வச்சிங்க, இந்த சமூகம் இன்னும் பல இழிவுகளை தாங்குகிற மாதிரி இருக்கும், கேவலத்தை தாங்குகிற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பேச முடியாத ஒரு சூழல் ஆகிடும். இன்றைக்கே அப்படி தான் இருக்குது. ஆனால் வருங்காலத்தில் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இன்றைக்கே நீங்கள் கல்வியில் அதை கொண்டாந்து சேர்த்து பொதுவான சிந்தனையோடு வளர்க்கணும். அந்த சிந்தனையை வளர்க்குற ஒரு கல்விக்கூடங்களாக இன்றைக்கு இருக்கிற கல்லூரிகளும் இன்றைக்கி இருக்கிற பள்ளிக்கூடங்களும் மாறுகிற ஒரு சூழல் வந்தால் தான் எதிர்காலத்தில் நல்ல சமூகம் வளருவதற்குரிய அடையாளமாக இருக்கலாம், இருக்கலாம் தான். ஏன்னா இது வர்ற ஆட்சிக்கு வர்றவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது நாளைக்கு. இதை விட மோசமான ஒன்று வந்தானா அதுவும் போச்சு. ஸோ அதனால் நம்ம இப்படி இருக்கிறவங்க இப்படி வரணும்னு சொல்லி யாராவது ஒன்றும் இல்லை. நீங்கள் கல்வி பாடத்திட்டத்துக்கு போடுறவங்களே பாடத்திட்டத்தை நிர்ணயிக்க வரல. அவன் வந்து திருக்குறளை விட்டுடுறான், பெரிய புராணத்திலிருந்து எடுத்து வைக்கிறான், சரி அதாவது தமிழுக்காக எடுத்து வைக்கிறான்னு சின்ன ஒன்றா காலிப்பயில் எழுதுகிற பாட்டெல்லாம் எடுத்து பாடம் வைக்கிறாங்கிறான். தகுதியற்றவர்கள் எழுதுறத பாடத்திட்டத்தில் கொண்டு போய் வச்சிட்றான். அப்போ நீங்கள் கல்வியை கெடுக்கிறீங்க, அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்குள்ள. அது இருக்கக்கூடாது. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான உங்களுடைய செயல்பாடு, அது மக்களின் நலன் கருதி போகிற ஒரு நிலை, இதை உருவாக்குற ஒரு கல்வி திட்டம் இருந்தால் தான். ஏன்னா அதால் தான் நீங்கள் கொண்டுட்டு வர முடியும். அதனால் தான் அம்பேத்கர் வந்து கற்பின்னு சொன்னார். இது காமன் சென்று இப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சொன்னது கிடையாது, பொதுவாகவே அதை சொல்லி கொடுக்குற நிலை வருமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். நல்ல விழாவறியாக எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்க. திரு சுகி அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு திரு வழக்கறிஞர் திரு அரங்க சம்பத்குமார் பதிலளிச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன்.
ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தலைமை பண்பு என்றால் என்ன, கடந்த 50 வருடங்களில் சிறந்த தலைமை பண்பின் எடுத்துக்காட்டு முன்மாதிரி, இதுதான் நீங்கள் கேட்டிருந்தது. இந்த கலந்துரையாடல் உங்கள் கேள்விகளை சிறிதளவாவது பதில் அளிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் கேள்விகள் இருந்தாக்க நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்கள் இந்த வேண்டுகோளை முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களால் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பதிவு உருவாக்க வாய்ப்பாக இருந்துச்சு. அப்போ வருங்கால தலைவர்களுக்கு தலைமை பண்புங்கிறது இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனையை வழக்கறிஞர் வந்து முன் வச்சுட்டாரு. இந்த சிந்தனையை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பாருங்கள்.